ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். வேதாந்த விஷயங்களை படிக்கணும்னா அதுக்கு என்னவான குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட தகுதி இருக்கணும் என்பதை பற்றி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். விவேகம், வைராக்கியம், சமதம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம், உபரதி என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்கள், முமுட்சு மோட்சத்தில் ஆசை, இந்த விஷயங்கள் தகுதி குறைஞ்சபட்சம் இருந்தால்தான் இந்த வேதாந்தத்துக்கு வரணும் அப்படின்னு அவருடைய கேட்கறதுக்கு ஆத்மா சுலபமாக இருக்குது, ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்குது, சுத்தமாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, கண்ணை மூடிந்தால் கண்ணை திறந்தால் பார்க்கலாம் சொன்னாலும் கூட நிறையாக ஒரு ஆத்மஸ்வரூபத்தை அறியணும்னா இதெல்லாம் இருந்தால் தான் ஆத்மஸ்வரூபத்திலே அடைய முடியும் என்பதற்கு குறைந்தபட்ச தொகுதி இதெல்லாம் இது நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட இந்த தகுதியை பெற்றாலே நமக்கு ஞானம் வந்த மாதிரி தான் ஆகிட்டோம். ஞானம் வந்தவனுக்கு தகுதி கட்டாயம் இருந்தாலும் அந்த மாதிரி ஒன்றும் பரஸ்பரம் ஒன்றோடு ஒன்று கூடியிருக்கு. அதில் முக்கியமானது விவேகம். விவேகம்னா இது ஆத்மா, இது ஆத்மாவை தவிர மாறுபாடாக உள்ளது, வேறாக உள்ளது என்பது தான் விவேகம். சாமான்யமாக நம்மளாம் பகுத்தறிவு விவேகம்னா நினச்சிருக்கோன்னா பிரித்து தெரிஞ்சு கொள்வது என்று வச்சுருக்கோம். சாஸ்திர பிரகாரம் முறைப்படி, வேதாந்த பிரகாரம் முறைப்படி என்னென்னா ஆத்மா ஆத்ம பின்னம், ஆத்மா இது ஆத்மாவை தர வேறு இது, இதுதான் விவேகம் சொல்லப்பட்டு. இந்த விஷயத்தில் பல முறைகள் இருக்கின்றன. ஆத்மா ஆத்மாவை தர வேறே சொல்கிற விஷயங்கள்ல விவேகத்தில் பல முறைகள் இருக்கின்றன. சார்வாக்கன்னு ஒருத்தன், ஒரு கொள்கையை உள்ளவன், அவன் நல்லா பேசுறவன் பேர், சாருவாகனாலே நல்ல அழகாக பேசுறவன் பேர். அவருடைய கொள்கைப்படி ஆத்மானா என்னென்னா இந்த உடம்பு, சோக்கியமாக சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறது தான் ஆத்மா. இதை தவிர பாக்கி செடி கொடி மரங்கள்லாம் பார்க்குறமே இதெல்லாம் தான் ஆத்மாவை தவிர வேறு. ஆக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை ஆத்மா, மனிதனை தவிர வேறு எது இருந்தாலும் பார்த்தாலும் அதெல்லாம் ஆத்மாவை தவிர வேறேன்னு சாருவாகனுடைய ஒரு கொள்கை. அவனுக்கு கண்டதே காட்சி, கொண்டதே குலம், பிரணங்கிருத்வா கிருதம் பிபா, நிறைய நெய்யை சாப்பிட்டு உடம்பு நல்லா வளர்த்துக்கோ, ஆயுர்வேத கிருதம்னு சொல்லியிருக்கு, ஆயுஷ் நிறையா உடம்பு கிருதம் சாப்பிட்டான்னு சொல்லியிருக்கு. அதனால் நிறைய உடம்பு நல்லா வளர்த்து ஆயுஷோடு சௌக்கியமாக சுகத்தை அனுப்பி தேகத்துக்கு சௌக்கியம் கொடுக்குறது தான் ஆத்மசுகம். வஞ்சனை எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது ஆத்மாவுக்கு வஞ்சனை எல்லாம் சாப்பிட போடுங்கிறோம் நம்ம கூட. ஆத்மாவுக்கு வஞ்சனெல்லாம் சாப்பிட்னா தேகத்தையே நம்ம நினச்சிக்கிட்டு ஆத்மாவுக்கு வஞ்சனெல்லாம் சாப்பாடு போட்டு நம்ம சொல்கிறோம் பழமொழி. அப்படி உள்ளவாள்னா சாரு வாக்கன்னு பேர். அவனுக்கு சொர்க்கமோ நரகமோ வேதமோ ரிச்சுவலோ கர்மாவோ ஒன்றும் கிடையாது. உழைப்பு உழைப்புங்கிற வரக்கூடிய பலன், பலனை சாப்பிட்டு சௌக்கியமாக இருக்கிறது தான். அதுதான் இன்றைக்கி உள்ள பௌத்திகவாதத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கக்கூடிய நிலை அதுதான். இன்னைக்கு யாரெல்லாம் பௌத்திகவாதம் பேசுகிறாளோ இயற்கைவாதம் பேசுகிறாளோ அவளுடைய நிலை இது. வந்தோம் இருந்தோம் போனோம், கொண்டு வரவும் இல்லை கொண்டு போகவும் இல்லை, இருக்கும்போது சௌக்கியமாக இருப்பாடு. அதுக்காக கர்மா பண்ணுறது, சொர்க்கம் இருக்குன்னு நிச்சய சிரமப்படுறது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி கொள்கை உடுவேன் சாரு ஆக்கன் அழகாக இருக்கும், பேச்சு கேட்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் கதைக்கு உதவாது. அதை பற்றி பரிகாசம் பண்ணி சொல்லும்பொழுது வேறு ஒருத்தர் நாஸ்திஜேன் நாஸ்தி நோ ஹானி, அஸ்திஜேன் நாஸ்திகோ ஹதா என்று ஒரு நீதி சொன்னார்.
பரலோகமோ வேறு உலகமோ புண்ணியலோகமோ ஈஸ்வரனும் இருந்துவிட்டால் அப்போது ஒன்றும் பண்ணாத இருக்கிற சார்வாகனுக்கு அது என்ன ஆகும்னா, ஒன்றும் பண்ணாதான் உனக்கு நல்லதே கிடைக்காது போடும். செத்து போனாலும் திருப்பி ஏதோ கஷ்டப்பட்டு ஊதரப்பட்டு திண்டாடின்றோம். நாஸ்தே நாஸ்தினோ ஹானி. ஒன்று இல்லாமல் இருந்துட்டுன்னா பரலோகமோ சொர்க்கலோகமோ இதெல்லாம் இல்லாமல் இருந்துட்டா நாஸ்தினோ ஹானி. ஆஸ்தியும் ஒன்றும் குறவு கிடையாது. தப்பு இல்லைனால வேலை செஞ்சதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ரிச்சுவல் பண்ணதுனால கர்மா பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை. அஸ்திச்சே இருந்துட்டால் வேதம் ஈஸ்வரன் தண்டனை கொடுக்குற யமன் சொர்க்கம் கிடைக்கிறது இருந்துட்டால் நாஸ்திகோ ஹதா. யாவத்தும் பண்ணாத இருந்தாலும் அவன் பாடு ஆபத்து. பண்ணி வச்சிருந்தால் நல்லது, பண்ணாத இருந்தால் என்றைக்கு இருந்தாலும் கெடுதல் என்பதாக இவனை பரிகாசம் பண்ணி ஒரு நீதி சுக்தி வந்தது. ஒன்றும் பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் நினைக்கிறானே நாஸ்திகன், பௌதிகவாதம் பேசுகிறவன், ஒன்றும் கிடையாதுங்கிறானே. அப்படி ஒன்றும் பண்ணாத போயிட்டான்னா அவன் பாடு இருந்துட்டாலும் ஒன்று நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கோம், விஸ்வாசத்தோடு இருக்கோம், ஈஸ்வரன் இருக்கார் நம்புகிறோம், வேதம் இருக்குன்னு நம்புகிறோம், பரலோகம் இருக்குன்னு நம்புகிறோம், புண்ணிய பாவம்னு நம்புகிறோம். இந்த நம்பாத போயிட்டான்னா, நம்பாதத்தை பண்ணாத போயிட்டான்னா அதெல்லாம் இருக்குன்னு நம்புகிறோம். அதனால் பண்ணாத போயிட்டனா அவன் பாடு பின்னாடி ஆபத்து. நம்பி பண்ணினா ஒன்றும் தப்பு கிடையாது என்பதாக அவனை பரிகாசம் பண்ண வந்து ஒரு சூக்தி. அதனால் நம்முடைய மதப்படி இருக்குன்னு நம்புகிறோம், ஆஸ்திகால் நம்பலாம். அவரும் பௌதிகவாதத்தோடு போகல. அப்படி பௌதிகமாக இருக்கணும் இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்லிட்டேன்னா, மிருகமாக வாழ்க்கை நடத்துகிற வந்தான் மனுஷன். மனுஷ ரூபேண மிருகாச்சரந்தி. வெறும் பௌதிகவாதத்தோடு மனுஷ வாழ்க்கை நடத்தினான்னா மனுஷ வேஷத்தில் வந்தானே தான் அவன் மிருகமாக தான் அவனுடைய வாழ்க்கை அமையறதுன்னு சொல்லி முடிச்சிட்டான். அதனால் பௌதிகவாதத்தை நிறைய பேர் கண்டனம் பண்ணியிருக்காங்க. பௌதிகவாதம் இல்லைங்கிறதுக்கு பல சாட்சிகள், பல நியாயங்கள் எல்லாம் நிறையா யுக்திகளை கண்டுபிடிச்சி நிறையா சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா உடனே அதுக்கு பால் குடிக்கணும்னு எப்படி இருக்கு ஞாபகம் வருது, அம்மாகிட்ட பால் குடிக்கணும்னு உடனே எப்படி ஞாபகம் வருதுன்னு முதல் நியாயம் சொல்கிறான். அவன் குழந்தை பிறந்தால் அதுக்கு அழுதாக உடனே பால் குடிக்கணும்னு ஞாபகம் வருது, எப்படி போகிறது? பூர்வ சம்ஸ்காரம்னு இது ஒரு நியாயம் சொல்லியிருக்கான். அநேக காரணத்தில் இது ஒரு நியாயம் சொல்லியிருக்கான். இப்படி குழந்தை பிறக்கிறதுலேருந்தே சாகர வரைக்கும் பலவிதமான காரியங்களை பார்க்கும்பொழுது இந்த பறவையில் மாத்திரம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. நினைக்காத பல நினைப்புகள்லாம் வருது, செய்யக்கூடாத பல காரியங்கள்லாம் செய்ய தோன்றுறது. இதெல்லாம் எதனால் வருது? இந்த லோகம்தான் இருந்தது, வேறு லோகம் இல்லையன்னா எப்படி இந்த எண்ணங்கள்லாம் வந்ததுன்னு கேள்வி கேட்டு அதை நிறைய கண்டிச்சிருக்கா. அதனால் பௌதிகவாதங்கிறது வெறும் பேச்சுக்கு அழகாக நல்லா இருக்குமே, இது நியாயத்துக்கு நல்லா இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக அவள் கண்டிச்சவா யாருன்னா, முக்கியமாக தர்க்கம் மதம் உள்ளவா நியாயசாஸ்திரக்காரன். ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், ஆத்மான்னு ஒன்று இருக்குது, சரீரந்தாங்கிறது கிடையாது. சரீரத்துக்கு மேலே ஒன்று இருக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்குது, ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான்னு அதை நிரூபணம் பண்ணி அதை ஸ்தாபித்து அதை நிலைநாட்டி இந்த பௌதிக மதத்தை அழிச்சா. அவர்களும் என்ன சொன்னான்னா, ஆத்மான்னு ஒன்று இருக்கு, உன்னே ஜீவாத்மாவே வச்சுருந்தாலும் பரமாத்மா கிட்டே கிட்ட பெருசாக போலவா. ஜீவன் சோக்கியமாக இருந்து நல்ல காரியம் பண்ணி சொர்க்கலோகம் போய் நல்ல மோட்சத்துக்கு போனான்னா அதுதான் அவனுக்கு பெரிய மோட்சம். அதனால் ஜீவாத்மாவே அடிப்படையாக வச்சு கொண்டு நீ நல்ல காரியம் பண்ணி இந்த ஜீவனுக்கு நல்ல கதி கிடைக்கும், நல்ல சுகம் கிடைக்கும், புருஷார்த்தம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜீவனுக்கு நல்ல கதியை பேசினால தவிர தர்க்க மதத்தில் கூட ஜீவாத்மா பரமாத்மான்னு பேர் பேசினாலும் அந்த பரமாத்மாவை அடையிறது போகிறது வருதுலாம் இல்லாமல் ஜீவனே நல்ல காரியம் பண்ண பண்ண அவனே நல்ல கதி அடைஞ்சு பரமாத்மாவாக ஆவாமா. எப்படி ஆவான்னு துவைத்தமாக சொல்கிறதுனால எப்படி ஆவாங்கன்னு விளக்கல் ஆவானும். துக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் ஜீவனுடைய சுகம், அதான் மோட்சம், அதான் பரமாத்மா நிலைன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். அதான் தர்க்கசாஸ்திர பிரகாரம் கூட ஜீவாத்மா பரமாத்மா இருந்தாலும் கூட உலகம்லாம் இருக்குது நிச்சயம் முக்தியம்,
இதுலேருந்து மீண்டு வந்து நிச்சயமான ஆத்மஸ்வரூபமாக தான் அடையிறது. அது ஒன்றும் ஆத்மா இல்லை, பெரிய ஆத்மா இல்லை, துக்கம் இல்லாமல் இருக்கிறதே ஆத்மசுகம் சொல்லி அப்படி ஒரு விவேகத்தை வாசம்னா தர்க்கசாஸ்திரம். அது தேவையாக இருந்தது இந்த இவாள் அடிக்கிறது, பௌத்தன் அடிக்கிறது தர்க்கசாஸ்திரம் தேவையாக இருந்தது, பௌதிகவாதத்தை அடிக்கிறது தர்க்கசாஸ்திரம் தேவையாக இருந்தது, ஜெயினனுக்கு அடிக்கிறதுக்கு தர்க்கசாஸ்திரம் தேவையாக இருந்தது. என்ன அவெல்லாம் யுக்தி மேலேயே பேசுறதுனால யுக்திக்கு யுக்தியை பதில் சொல்கிறதுக்காக தர்க்கசாஸ்திரம் முக்கியமாக வந்தது. யுக்திவாதத்தை அடிப்படையாக வந்தது தான் தர்க்கசாஸ்திரம். வேதமபி பிரமாணம் நானே தவிர வேதமே பிரமாணம் சொல்லலை. எல்லாத்தையும் சொல்லி ஆத்மா இருக்கா இல்லையான்னு கேட்டால் வேதத்தை சொல்கிறதுனால வேதமபி பிரமாணம் அப்படின்னு நான் தவிர ஆத்மாவே வேதமேன்னு இப்படி ஒத்துக்கல. யுக்தியே அடிப்படையாக வச்சே பேசிட்டு வந்தான். அதுதான் அவங்க கணக்கு பிரகாரம் விவேக பிரகாரம் சிந்தனை செஞ்சு பரிசீலனை பண்ணி துக்கம் இல்லாமல் இருக்க ஒரு நிலை அடைகிறது ஆத்மா. அதை தவிர பாக்கி இல்லை, ஆனால் ஆத்மான்னு அவன் கணக்கில் அவன் வச்சுக்கிட்டான். அதுக்கு மேலே மீமாம்சகால்னு ஒரு மதம் வந்தது. அவள் வேதத்தையே அடிப்படையாக வந்தான். வேதந்தேன் அவர் ஒன்றும் கிடையாது, ஜீவாத்மா இருக்குது, இது ரெண்டு தான் முக்கியமானதுன்னு அவளும் கிட்டத்தட்ட துவைதிகள் மாதிரி தான். ஆனால் யுக்தியோடு நிற்கிறான் தர்க்கசாஸ்திரம், வேதத்தை அடிப்படையாக கொண்டு வந்தான் மீமாம்சகம். ரெண்டு பேருக்கு தான் வித்தியாசம், ரெண்டு பேரும் துவைதிகள். ஆனாலும் யுக்தி சாஸ்திரத்தை அடிப்படையாக வச்சு வந்து தர்க்கசாஸ்திரம், வேதத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு வந்து மீமாம்சா சாஸ்திரம். அவரும் என்ன சொல்கிறான், வேதத்தை சொல்லிக்கிட்டான் இந்த கர்மா பண்ணித்தானும் நம்பித்தானும் செஞ்சுத்தானும் சொர்க்கத்துக்கு போகிறானும், சொர்க்கத்திலேயே இருக்கிறது தான் உனக்கு மோட்சம், அது தவிர வேறு மோட்சம் கிடையாது. அட்சயம் வி சொர்க்கம், குறவில்லாத சுகத்தை கொடுக்கக்கூடியதோ அதுதான் சொர்க்கம். அங்கே போய் யாகத்தை பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கு, அதே சொர்க்கம் சொல்லி இந்த ஜீவனுக்குள்ள சம்ஸ்காரத்தை அவனு சொல்கிறான். தவிர பெருசாக ஆத்மாத்மா பெருசாக அவனு சொல்லலாம். அதனால் அவங்களுக்கு அப்புறம் மீமாம்சா பிரகாரம் வேதத்தையே ஏற்றுக்கொண்டாலும் கூட வேதத்தினால தான் உலகமே உய்ய முடியும்னு தீர்மானமாக இருந்து வேதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கூட ஜீவாத்ம நல்ல முன்னுக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகிறதான்னு சொன்னால் தவிர மோட்சம். அவங்களுக்கு பிரகாரம் ஆத்மா ஒன்று இருக்குது, ரிச்சுவல் ஒன்று இருக்குது, கர்மா ஒன்று இருக்குது, சொர்க்கலோகம் ஒன்று இருக்குது, ரெண்டு மூணு மேலே போயிருக்கு. தர்க்கசாஸ்திரத்துக்காலும் கொஞ்சம் மேலாகும். தர்க்கசாஸ்திரத்தில் மேல் லோகம் கீழ் லோகம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு, பாஷாண முக்தி தான் அவனுக்கு. அவனுக்கு துக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் மோட்சம், அதோடு முடிச்சிட்டான். அங்கே அவன் என்ன பண்ணான்னா சொர்க்கம் போகணும், ஆத்மா ஒன்று இருக்குது, வேதம் ஒன்று இருக்குது, கர்மா ஒன்று இருக்குது, இதெல்லாம் நாலஞ்சு ஏற்றிக்கிட்டான் மீமாம்சகம். ஆக போதிவாதத்துக்கு அடுத்தபடியாக வந்தது தர்க்கசாஸ்திரம், தர்க்கசாஸ்திரத்தை சரி பண்ணுறதுக்கு வந்தது மீமாம்சகா சாஸ்திரம். இது மத்தியில் சாங்கிய சாஸ்திரம் ஒருத்தர் கிளம்பினான். அவன் சொன்னால் உலகம் முழுக்க ஜடந்தான், ஆத்மா ஒன்று இருக்குது, அது சுத்தமாக இருக்குது, புஷ்கர பலாசவத்து நிர்லேபா, தாமரை போல் தண்ணி நிர்லேபமாக சுத்தமாக இருக்கக்கூடியது ஆத்மா. ஆனால் உலகம் முழுக்க ஜடம்தான். என்ன மாதிரி ஜடம்னா காமம் குரோதம் லோபம் மோகம் நமக்கெல்லாம் வருது. இது காரணத்தை பார்த்தா காரியத்தை, இந்த காரியத்தை பார்த்தா அதுலேருந்து காரணத்தை ஊகிச்சுக்கணும். அதனால் சத்துவ ரேசு தமசு மூணு குணங்கள் இதுதான் உலகத்தை ஒன்று பண்ணுறது. சத்துவம் வெளுப்பு, ரஜசி சேப்பு, கருப்பு தமஸ், இதனுடைய காரியம்தான் அந்த உலகமே. அதனால தான் சத்துவமாக இருக்கவும் சாத்விகமாக இருக்கான், மன சந்தோஷமாக இருக்கான். ரஜோ உணவுள்ள கோபதாபமாகி கண்டெல்லாம் செவந்து போயிடுறான். தம உணவுள்ள ஒரே தூக்கம் இருக்கான், அழுகையோடு இருக்கான். அதனால் காரணத்தை வச்சு பார்த்தா அதுலேருந்து காரியத்தை கண்டுபிடிக்கலாம், காரியத்துலேருந்து காரணத்தை கண்டுபிடிச்சுங்கோ. ஆக இது உலகமே ஜடம்தான். இந்த ஜட உலகத்துலேருந்து ஜீவாத்மா என்ன ஆகணும்னா பிரிச்சுடணும். ஜட உலகத்துலேருந்து பிரித்து தெரிஞ்சிடணும்னா ஆத்மா எப்படி இருக்கார், புஷ்கர பலாவசது நெர்லேப்பா. இப்போ இது தெரியாதனா ரெண்டும் ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், தெரிஞ்சு பிரித்து தெரிஞ்சுக்கிறது தான் ஒன்றும் மோட்சம்னா. அதனால் எங்கேயோ போகிறதும் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு கிட்டத்தட்ட இவனு நம்ம வேதாந்தத்துக்கு நெருங்கி வந்துட்டான். ஒரு ஒரு படியாக ஒன்று ஒன்றா நம்ம வேதாந்தத்துக்கு அந்த காலத்திலேயே கொண்டு வந்திருக்க. அது மாதிரி பௌதிகவாதத்துக்கு விரோதமாக புத்தவாதத்துக்கு ஜெயின சாஸ்திரத்துக்கு விரோதமாக
தர்க்கசாஸ்திரம் வந்தது. தர்க்கசாஸ்திரத்தை அடிக்கிறதுக்கு மீமாம்சா சாஸ்திரம் வந்தது. மீமாம்சாஸ்திரத்தை போக்குறதுக்கு சாங்கிய சாஸ்திரம் வந்து. சாங்கிய சாஸ்திரம் வந்து கிட்டத்தட்ட அத்வைதம் மாதிரி ஜடம் கடம் சொன்னாலும் நித்தியம் நித்தியம் பேசலது. உலகம் நித்தியம்தான் சொல்லிடுச்சு. அதுலேருந்து பிரித்து தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மா சுத்தமாக இருக்காருன்னு பிரித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் விவேகம்னு சொன்னாலே தவிரவா ஜடத்தை காட்டணும் ஆத்மா வேறேன்னு பிரித்து தெரிஞ்சு தான் விவேகம்னு சொன்னாலே தவிர பரலோகம் போகிறது இங்கே போகிறது இங்கே வருதுலாங்கிறது நான் ஒத்துக்கலவா. ரிச்சுவல் ரிச்சுவல் கர்மா கர்மா எல்லாத்தையும் சாயங்கால பெருசாக ஒத்துக்கல. ஏன்னா வேதம் அதிகமாக பிரதானமாக இல்லை அவளுக்கு வேதம் அபிப்பிரமாணமாக படுத்து விஷயங்கள் வரும்போது கிட்டத்தட்ட ஜட வஸ்து வேறு ஆத்ம வஸ்து வேறு ஜடத்தினால தான் உலகமே இருக்குது சைத்தன்யத்தினால உலகம் இல்லைங்கிறதெல்லாம் வரைக்கும் பண்ணினா அது வரைக்கும் கிட்டக்கு வந்தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு மத குழப்பம் ஏற்பட்டு எது நிஜம் எது புரியாத நிலையில் தான் ஆதிசங்கர் பகவத் பாதால வந்து இத்தனையும் சரிப்படுத்தி எத்தனை கொள்கைகளையும் ஆதிசங்கருடைய கொள்கை இருக்குது வேத கொள்கை இருக்குங்கிறத வச்சு தான் பண்ணேன். எப்படி இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையை நமக்கு வந்ததுன்னு பார்க்கும்போது பார்த்தா கிருதயுகம் திரேதாயுகம்லாம் நன்னாக இருந்துடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. துவாபர யுகத்தில் வரும்போது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரம் வந்தது. அவதாரம் வந்தார்னா அப்படியே ஆகர்ஷணமான ஒரு அவதாரம். இன்றைக்கு கூட கிருஷ்ண பரமாத்மா பூமி பார்த்தா எல்லாருக்கும் ஆகர்ஷணமாக இருக்கும். அவருடைய சௌந்தரியமான ஒரு ரூபம். அப்படி சௌந்தரியமான ரூபத்தோடு அவர் அவதாரம் பண்ணித்தாலும் குழந்தையிலேருந்து கடைசி வரைக்கும் இருந்ததுனால எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு. அது பக்திபாவம் பெருசாக போயிடுச்சு. மகர்ஷிகள்லாம் துவாபரயுகத்தில் யாகங்கள்லாம் பண்ணிட்டுருக்கா, பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்கா. இருந்தாலும் கிருஷ்ணனை பார்த்துட்டு என்னாச்சுன்னா பாதி பாதியில் விட்டுட்டு போயிட்டான். பாகவதத்திலே கதை இருக்குது. நல்ல யாகம் பண்ணிட்டுருக்கா, பூஜை பண்ணிட்டுருக்கா. அவர் இப்படி போயிட்டு தானே வேணுதானே வாசி போனால் அல்லது விட்டுவிடுவா, அப்படி இப்படி போயிடுவான். இந்த அறமுறையிலே விட்டுவிட்டே போயிட்டான். அந்த பக்தியில் கிருஷ்ணனே வந்துட்டார் நம்மகிட்ட. அந்த ஆசையில் அந்த கிருஷ்ண பரமாத்மா உள்ள ஒரு ஆக்கர்ஷண சக்தியில் எல்லாம் அவள் தன்னுடைய காரியத்தை பண்ணுறதையே விட்டு விட்டு பாதி மேலே விட்டு விட்டு போய் சுத்தியுக்தமான வேதங்கள் பூஜைகளாமே பாதி மேலே விட்டு போய் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவே பார்த்து 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 அந்த ஆக்கர்ஷணத்திலேயே லயிச்சு விட்டான். தப்பில்லை, ஈஸ்வரனே பார்க்குறா பரம சந்தோஷம். அவர் சொன்னபடி முடிஞ்ச வேலையை அவள் அவள் கர்மாக்களையும் பண்ணிட்டுருக்கா. வரும்போது அவரையும் தரிசனம் பண்ணிக்கிறா பார்த்துக்கிறா. இந்த பக்தி வளர்ந்து வளர்ந்து என்னாச்சு, நாடு முழுக்கும் கிருஷ்ணருடைய ஒரு நிலை நல்ல ஆகி நல்ல பக்தி பரவசமாக இருந்துன்னு வந்தான். ஒரு நாள் கிருஷ்ணர் என்னாச்சு, அவர் வைகுண்டம் போய் சேர்ந்தார். சோமநாத் பக்கத்தில் யாதவாடி வம்சம் அழிஞ்சுது. அந்த யாதவ வம்சம் சேர்ந்தனா அவருக்கு ஒரு இரும்பால் ஒரு பானம் காலில் குத்தி அவரும் சேர்த்து போய்ட்டார். வைகுண்டம் போய்ட்றாங்க சோமநாத்தில் இன்னைக்கு அந்த இடம் அடையாளங்கள்லாம் இருக்குது. இது பாகவத கதை. அப்படி ஆனவுடனே அவரே போயிட்டார்னு உடனே வேணா நினச்சா, உயிருக்கு உயிராக நினச்சமே இவ்வளோ போகப்பட்டுமே பகவான் பகவான் நினச்சமே பகவானே போயிட்டாரே மே உலகம் என்னன்னு என்ன ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பௌதிகவாதம் திருப்பி இஷ்டம் வந்துச்சு. இந்த பௌதிகவாதம் வந்ததுக்கு காரணமே என்னென்னா இந்த கிருஷ்ண பரமாத்மா போனது தான். அவர் இருந்த வரைக்கும் நல்ல வைதிகம் சாஸ்திர சம்பிரதாயம் பக்தி யுக்தி எல்லாம் ஓரளவு சமாளிச்சுட்டு இருந்தார். எல்லாரும் பாதி பாதியில் விட்டுவிட்டு போனாலும் திருப்பி வந்து பண்ணி அதுக்கு பிராயசித்தம் பண்ணி எல்லாம் பண்ணி உட்கார்ந்துருந்தான். இதெல்லாம் பகவானே நம்பி பகவானே ஈஸ்வரன் எல்லாம் நினச்சிருந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு பகவானும் வைகுண்டம் போட்டாருக்கு இல்லை. அவருக்கு காலில் அடிபட்டு தான் போனார். அவர் வெறுந்து போகல. சாமானிய மனுஷன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போகிற மாதிரி தான் அவருக்கு ஒரு காலில் ஒரு குத்தி தான் போனார். இப்படி போயிட்டாரேன்னு தோண்ட உடனே ஒரே அழுக அழுக. சாமானியமான இல்லை, அந்த பிரேமை எவ்வளோ வளர்ந்ததோ அந்த பிரேமைக்கு தகுந்த மாதிரி அழுக வந்து சேர்ந்து அந்த அழுகை நிவர்த்தி பண்ணி வேறு வழியே இல்லை அவளுக்கு. அந்த நேரத்தில் எதுவும் கடவுளும் நம்ப முடியல, எதையும் நம்ப முடியல, வேயத்தையும் நம்ப முடியல. பௌதிகமாக தான் சரி போகிறோம் போ பகவான் நம்பி இப்படின்னா ஆகிட்டான்னு பௌதிகவாதம் அப்போ தான் ஆரம்பிச்சு. அந்த பௌதிகவாதம் வந்த நேரம் பார்த்து தான் புத்தன் வந்து சேர்ந்தான். அவன் அறிவுபூர்வமாக இதுதான் நல்லது அதுதான் போலதுன்னு அறிவுபூர்வமாக விசாரம் பண்ண ஆரம்பித்தான். அஹிம்சை அஹிம்சை அதே நேரத்தில் இந்த சண்டைகளும் நிறையா வந்தது. ராஜா கொண்ட சண்டையெல்லாம் வந்து நிறைய செத்து போய் குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சது. அடுத்தபடியாக இங்கே பரஸ்பரம் இந்தியாவுக்குள்ளேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி ஒரே யுத்தங்கள் நிறையா சாகிறது.
இதெல்லாம் பார்த்தோன்னா அகிம்சை தான் பிரதானமாக இருக்கணுங்கிறது அவன் வந்து சேர்ந்தான். அதே நேரத்தில் மீமாம்சைக்காரர் வந்து இந்த அகிம்சை கொள்கையை எதிர்த்து வேத கொள்கையை ஸ்தாபனம் பண்ணி தர்க்கசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் சாங்கிய சாஸ்திரம் சேர்ந்து பௌத்த மதத்தை அழிச்சது, ஜெயின மதத்தை அழிச்சது. யுக்தி மூலமாகவும் சாஸ்திரம் மூலமாகவும் அனுபவம் மூலமாகவும் புத்த மதம் ஜெயின மதத்துக்கு இடமெல்லாம் பண்ணிவிட்டு புத்த மதம் போயிடுச்சு. ஜெயின மதம் நம்மக்கிட்ட நிற்கிறணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குழப்பம் வந்தது. கிருஷ்ண பகவானே போயிட்டாரே நம்ம என்ன பண்ணுறது, ஒரு வைராகியத்தில் விரோதத்தில் மனசு குழப்பத்தில் பௌதிகவாதம் தலையெடுத்த போது அந்த பௌதிகவாதத்தை சரி பண்ணுறதுக்காக வந்த ஒரு தர்க்க மதம், மீமாம்சக மதம், சாங்கிய மதம், இப்படி எல்லாம் வந்து இதுகளுக்குள்ளேயே குழப்பிக்கிட்டு இது தத்துவம் புரியாமல் இருக்கும்போது தான் பகவத் பாதாவுடைய அவதாரம். அந்த நேரத்தில் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார். யுக்தி யுக்தமாக சொல்கிறது ஒத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்ருதிமதஸ்தர்க்கோரு சந்தேகத்தான். வேதத்துக்கு ஒத்து போகக்கூடிய யுக்தி எழுது இருந்தாலும் ஏற்றுக்கிறேன். யுக்தி வேண்டான்னு சொல்லலை, யுக்தி ரொம்ப அடிப்படையானது. வேதத்துக்கு ஒத்து போகிற யுக்திகள்லாம் ஏற்றுக்கிறேன். ஸ்ருதிமதஸ்தர்க்கோரு சந்தேகத்தான் சொல்லி ஆத்மா புஷ்கர பலாசுது நெல்லேபனா சாங்கியன், ஆஹா அதுவும் ஒத்துக்கிறேன். வேதத்தில் அதான் சொல்லியிருக்கு, ஆத்மா சுத்தமாக தான் நிர்குணம் நிராகாரம் அப்படிதான் சொல்லியிருக்கு, அதையும் ஏற்றுக்கிறோம். மீமாம்சம் எப்படி சொர்க்கலோகம் உண்டு வைதிகம் உண்டுன்னா அடிப்படை எனக்கு அதே தான், வேதம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. அதனால் சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு ஒத்துக்கிறோம், யாகங்கள்லாம் ஒத்துக்கிறோம். ஆனால் அதோடு முடிவு கிடையாது, அதுக்கு மேலே ஒரு தத்துவம் இருக்குது, ஆத்ம தத்துவம். அது மோட்சடைந்தால் சொர்க்கம் போய் மோட்சடைந்தது இல்லது. அதனால் வைதிக கர்மாவை மொத்தம் ஒத்துண்டு, ரிச்சுவலையும் ஒத்துண்டு, சொர்க்கம் போகிறது யாகம் பண்ணுறது வேகம் பண்ணுறது அத்தனையும் ஒத்துக்கிண்டு, இதோட சொர்க்கத்தோட மோட்சம் இல்லை, இன்னொரு மோட்சம் இருக்குது. ஏன்னா சொர்க்கம் ஒரு நாள் அழிய வேண்டியதானே, எந்த வஸ்துவும் போக வேண்டியது இருக்கும்போது சொர்க்கம் மாத்திரம் தனியாக நிற்க போகிறதானே. வேதத்துலேயும் சொல்லி இருக்கிறதுனால நீ எந்த வேதத்தை சொல்கிறீங்களோ சொர்க்கம் போனால் மோட்சம் குறையோ அந்த சொர்க்கமே அழிய போகிறது சொல்லியிருக்குது. அப்படி எல்லாம் அழிய போகிறது தான் எங்கே நிற்க போகிறது, ஒன்றும் நிற்காது. அதனால் நிலையாக இருக்கக்கூடியதுன்னா ஆத்மா ஒன்று தான் என்பதாக ஆதிசங்கரர் வந்து எல்லா கொள்கையும் ஒத்துக்கொண்டு பௌதிகவாதத்தை நிராகரிக்கிறதே முக்கிய கொள்கையாக வச்சுக்கிண்டு இந்த விவேகம் அப்படி வந்தது. ஆத்மா எது அனாத்மா எதுங்கிற ஒரு சமாச்சாரம் பல பேர்களுடைய கொள்கைகளெல்லாம் விவரணம் பண்ணி தெரிஞ்சுக்கிண்டு தெரிவித்து இப்படி பல பேர் ஆத்மா இது அனாத்மாங்கிறத பிரித்து பிரித்து பேசின்னு இருக்கா. நிஜமாக ஆத்மா இது அனாத்மா இதுன்னா ஆத்மானா உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்கக்கூடியது இருக்கோ அது ஆத்மா. எல்லாத்தையும் சர்வான் தெரியாமல் இருந்து ஆட்டி வைக்கிறது ஒரு ஆத்மா. அதை தவிர உலகத்தில் இருக்கிற எத்தனை உண்டோ பார்க்குறதுலேருந்து பார்க்காத முடியாத வஸ்து வரைக்கும் எல்லாமே அனாத்மா தான். சொர்க்கம் இருக்குது, பிரம்மலோகம் இருக்குது, வைகுண்டம் இருக்குது, கைலாசம் இருக்குது, எத்தனை இருக்குமோ எதுவாக இருந்தாலுமே எல்லாம் ஆத்ம பின்ன வசூ தான். ஆத்மா ஒன்று தான் ஆத்மா, ஆத்மா இல்லாத பாக்கி அனாத்ம வசூன்னு சொல்லும்போது கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாது எதுவாக இருந்தாலுமே ஆத்மாவைத்தான் வேறு எல்லாம் அனாத்ம வசூ தான். இதுதான் உண்மையான விவேகங்கிறது ஆதிசங்களுடைய அடிப்படையில் கொள்கையில் கொடுங்க. மற்றவா கொண்டவங்களுக்கு இவ்வாளுக்கு என்ன வித்தியாசம்னா அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். ஆதிசங்கரன் இதெல்லாம் இருக்குன்னா கூட விவேகம் மூலமாக நீ புரிச்சுப்பார், புத்தி மூலமாக விவரணம் பண்ணிப்பார், ஸ்ருதி மூலமாக சொல்லிப்பார். தந்ததே கர்மச்சிதோ லோகாட்சியதே ஏவே அமுத்திர புண்ணிச்சிதா லோகாட்சியதே. எந்த வேதத்தை மீமாம்சம் ஒத்துக்கிறானோ அந்த மீமாம்சம் மூலமாகவே எப்படி இங்கே பூமியெல்லாம் பயிர் பண்ணுறதெல்லாம் உலகங்கள்லாம் அழிஞ்சிருக்கு போயிட்டு இருக்கோ அதுபோல் கர்மராசி எப்படி சொர்க்கலோகம் கூட எல்லா லோகம் கூட போயிடும்னு வேதமே சொல்லுக்கிறாலே. அந்த வேத பிரகாரம் ஆத்மானாத்ம விவேச்சனம் பண்ணு. அப்போ இருக்கிற ஆத்ம வஸ்து நித்தியமானது ஒரே ஒரு வஸ்து தான். பாக்கி எத்தனை வஸ்து கண்ணால் கண்டாலும் காணாது இருந்தாலும் அத்தனையுமே அனாத்ம வஸ்து தான். ஆத்மானாத்ம விவேகத்தை அப்படி பிரிக்கிறார். அந்த ஆத்மா எங்கே இருக்கோ மேலே இருக்கோ கீழே இருக்கோ எங்கே இருக்கோன்னு பார்க்காதே, ஊருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இருக்குது. திரட்சேசி நிஜ ஹிருதயஸ்தம் தெய்வம். ஊருடைய இல்லத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கோ எல்லாத்தையும் ஆட்டிப்படைகிறது அந்த ஆத்மஸ்வரூபம் தான். அப்படி அப்போ இந்த உலகமே இருக்கா இல்லையான்னு கேட்டேன். உலகங்களே இருக்குது,
யாரும் இல்லைன்னு மறுக்கல. நித்தியமாக இருக்கா இல்லையாங்கிறது தான் சந்தேகமே தவிர பாக்கி ஒன்று இல்லை. ஏன்னா ஒரு நாள் உலகம் உண்டாகுது, உண்டானதெல்லாம் போகணும். எத்கிருதகம் ததா நித்தியம், உண்டானதெல்லாம் போகணும். ஜாதசுகி துருவோ முருத்து பிறக்கிறதெல்லாம் போகணும். எது உண்டாரோ அது போகணும். அது உலக நீதி. அதனால் இருக்குது உலகம் இல்லைங்கல்ல. நித்தியமாக இருக்காங்கன்னா நித்தியமாக இல்லை, அது மாறிண்டே இருக்குது, அழிஞ்சிகிட்டே இருக்குது. அதனால் உலகத்து இல்லைன்னு மறுக்கல. பிரம்ம சத்தியம் ஜெகன் மிச்சான்னா உலகம் இல்லைன்னு ஆயுசங்கள் கொள்கையிலையோ வேத கொள்கையிலையோ அப்படி சொல்லலை. இருக்கு நிஜமானதாக இல்லை என்று தான் சொன்னாலே தவிர இல்லவே இல்லைன்னு மறுக்கல. இல்லாமல் இருந்தால் எப்படி நாமெல்லாம் பேச முடியும், சாப்பிட முடியும், தூங்க முடியும், சாதனை பண்ண முடியும்? ஆக சாதனையெல்லாம் பண்ணுறதுக்கு, எல்லாம் பண்ணுறதுக்கு, காரியங்கள் பண்ணுறதுக்கு உலகம் இருக்குது. இருக்குன்னா பின்ன நித்தியமாக இல்லை, அநித்தியமான உலகமாக இருக்கு, அழிய உலகமாக இருக்கு. அழிய உலகத்தில் பிறந்த நாம் அழியாத ஆத்மஸ்வரூபத்தை அடையணும் என்ற லட்சியத்துக்காகத்தான் ஆத்மான ஆத்ம விவேச்சனங்கிறத லட்சியம் சொல்கிறேன். ஆத்ம வஸ்து ஒன்றும் நித்தியம், பாக்கி எத்தனை வஸ்து இருந்தாலும் அனாத்ம வஸ்துன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா எல்லா வஸ்தும் இருக்குது, அதெல்லாம் நிஜமாக இல்லை, பொய்யாக இருக்குது, கற்பனையாக இருக்குது மாத்திரம் இல்லை, அழியக்கூடியதாக இருக்குன்னு அர்த்தம். வெறும் கல்பனைன்னு மாத்திரம் சொல்லி அது ஒன்று முடிய முடியாது. ஆதிசங்கருடைய பிரகடன கிரந்தங்களிலேயே பஞ்சீகரணம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அவர் எப்படி இந்த உலகம் வந்ததுங்கிறத அவரே சொல்கிறார். கல்பனை பண்ணிடல, ஒரு பண்ணி காமிக்கணும் இல்லையா இருக்குங்கிறது அதில் சொல்கிறார். அப்படி ஆத்மா சுத்தமாக நிறைஞ்சிருக்கு, நிறைஞ்சிருக்க ஆத்மாவுக்கு சலனம் வந்தது போல் ஒரு நிலை இருக்குது. சலனம் வந்தபோது நிலையிலேருந்து ஒரு சுரூபம் உண்டாகிறது, ஈஸ்வர சுரூபம். அதுதான் விராட் சுரூபம், ஹிரண்ய கர்ப்ப சுரூபமாக ஆகிறது. அதுலேருந்து உலகங்கள்லாம் படைக்க ஆரம்பிக்கிறார். 14 உலகம் படிக்கிறார். தாதா யதாபூர்வம் மகள் பெயர் எப்படி படைக்கணுங்கிறது அந்த பிரம்மதேவனுக்கு ஹிரண்ய கர்ப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு. அத்தனை திசம் உண்டோ அத்தனை திசையும் பதில படைக்கிறார். உலகத்தில் எத்தனை திசம் உண்டோ அத்தனை படைக்கிறார். பல பேர் எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் எப்படி சார் முதல்ல எப்படி நம்மளெல்லாம் சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு கேட்பான். மனுஷனை முதல்ல எப்படி சிருஷ்டி பண்ணாமா? அவர் சர்வைக்கியர் சிருஷ்டி பண்ணுறவர். சர்வைக்கிய சுரூபத்துக்கு எப்படி சிருஷ்டி பண்ண சொல்ல முடியுமா? நம்ம அல்பக்கியம் நமக்கு புத்தி போகிறாரு, குறைச்சலாக இருக்கும், எப்படி சிருஷ்டி பண்ணார் கேட்கணும். அவருக்கு எப்படி சிருஷ்டி பண்ணார் கேட்க முடியுமா? எப்படிலாம் உலகம் இருக்கணுமோ அப்படிலாம் சிருஷ்டி பண்ணார். அது உதாரணம் சொல்லும்போது சொல்கிறான், சித்திரை மாதம் வைகாசி மாதம் வசந்த ருத்து வந்து விடுத்துன்னா வெயில் கொளுத்துறது, நல்ல பூக்கள்லாம் பூக்குறது, வசந்தே நல்ல ருத்து, நல்ல வசந்த ருத்து வரும்போது நல்ல குளிர்ந்த காற்று வருது, நல்ல பூக்கள்லாம் வருது. ஒவ்வொரு வருஷமும் அதே பூக்கள் வரும். பூ போயிட்டால் கூட அந்த பூக்கிற சமயத்தில் பூக்கள் வரும். மழை காலத்தில் மழை வரும், வெயில் காலத்தில் வெயில் வரும். பூக்கள் பூக்கிற சமயத்தில் பூக்கள் பூக்கும். மாமரம் வர சமயத்தில் மாங்காய் தான் காய்க்கும், வேறு சமயத்தில் கேட்டால் மாங்காய் காய்க்காது. அது என்ன, அந்த வருஷத்துக்கு அந்த சீசனில் கிடைக்க வேண்டி. அது எப்படி ஒரு ஒரு ருத்துகளையும் ஒரு ஒரு காலத்துலேயும் அதது உண்டாகணும்னு இருக்கோ, அதுபோல் பிரம்மதேவன் எப்படி இப்படி எதை சிருஷ்டி பண்ணாமோ அப்படி பண்ணான்னு உதாரணத்தையே நமக்கு பௌதிகத்தில் உள்ளத உதாரணத்தை காமிச்சு அந்தந்த நிலையில் எப்பப்போ அந்தந்த காலத்தில் வஸ்துக்கள் உண்டாகிறது, பொருட்கள் உண்டாகிறது. நெல் வருதுனா தை மாதம் ஆச்சுன்னா அறுவடை ஆகிறது, அப்போ தான் நெய் வருது. வைகாசிலுமே அறுத்தா ஒன்றும் வராது, நெல்லே வராது. அந்தந்த மாதத்தில் என்னென்ன பூ வரணுமோ, அந்தந்த காய் வரணுமோ, என்னென்ன பழம் வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வர மாதிரி பிரம்மதேவனு அதுபோல் உலகத்தை சிருஷ்டி பண்ணார். எத்தனை தினசு என்னென்ன நேரத்தில் இது வரணுமோ அது மாதிரி சிருஷ்டி பண்ணார். அதை சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுன்னா கிரமக்கிரமமாக வந்து நம்ம வந்தோம். அப்படி மனுஷ சிருஷ்டி வந்த உடனே என்னாச்சு, பாக்கி சிருஷ்டிகளுக்கெல்லாம் ரிச்சுவல் கிடையாது. மனுஷ சிருஷ்டிகளுக்கு தான் ரிச்சுவல் இருக்குது, கர்மா இருக்குது. இவன் சும்மா இல்லாமல் கர்மா பண்ணான், கர்மா பண்ணால் அதனால் பலன் வந்தது, சொர்க்கமோ நரகமோ வந்தது. அதில் என்னாச்சு, அதனுடைய பலத்தை அணிவிக்கிறதுக்கு சொர்க்க நரகத்தோடு மாத்திரம் இல்லை, என்னென்ன கர்மா பண்ணால் என்னென்ன பாவம் வரும், என்னென்ன புண்ணியம் வரும்னு சொல்லி மிருகங்களாக பிறக்கிறது எல்லாம் உட்பட எல்லாமே ஆகிடும். ஆக மிருகங்கள் பிறக்கிறதுலேருந்து அத்தனைக்கும் காரணம் யார், மனிதனுடைய ரிச்சுவல் காரணம். முதல் படைப்பில் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வந்த மாதிரி உலகத்தை படைச்சு மனுஷனை படைத்தாலும் அதுக்கப்புறத்துலேயே வந்தது பார்த்தா எது வந்து எப்படி வருதுன்னு கேட்டால் என்னென்ன ரிச்சுவல் பண்ணால் என்னென்ன பாவம் வரும்,
சரி, மனுஷனை வந்து பிறந்தான், ரிச்சுவல் பண்ணான், மாடாவோ மிருகமாகவும் போனான், திருப்பி எப்படி அதுக்கு கருமாவே கிடையாது, ரிச்சுவல் கிடையாது, எப்படி போச்சுருந்தான், அது எங்கே போகிறது? திருப்பியும் ஒரு ரிச்சுவல் பண்ணால், ஒரு கர்மா பண்ணால் அவனுக்கு நாலஞ்சு பிறவி வரணும், நாலஞ்சு விஷயம் இருக்குன்னு இருக்கும். அது முடிஞ்சு போனால் திருப்பி எங்கே வரும்? திருப்பி மனுஷனாக வந்துடும். என்ன மனுஷங்கிட்ட இருந்தால் கர்மா பண்ணி ரிச்சுவல் பண்ணி இப்படி போனதுனால திருப்பி என்னாகும்? அந்தந்த பலத்தை அனுப்பிச்சு ஒருபாடு, ஆடோ மாடோ கோழியோ ஜீவராசி ஆகப்பாடு, எத்தனை ஜீவராசி ஆகப்பாடு கூட திருப்பி இங்கே தான் வரும். எப்படி சொர்க்கம் போனால் திருப்பி மனுஷன் திரும்பி வரானோ, நரகம் போனால் திருப்பி மனுஷனாக வரானோ, அப்புறம் பிராணிகளாக போய் எத்தனை திசை எத்தனை ரிச்சுவல்காக என்ன பலத்துக்காக வெவ்வேறு பிரிவு எடுத்தாலும் திரும்பவும் மனுஷனாக தான் வரணும். அந்த மனுஷனாக வந்தால்தான் அவனுக்கு பரிபூர்ண விடுதலை கிடைக்குமே தவிர மனுஷ பிரிவில்லாம் விடுதலைங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் எத்தனை பிரிவுக்கும் காரணமானது எது? மனுஷனுடைய ரிச்சுவல் கர்மா. இதை வச்சு தான் இத்தனை பிராணிகளும் வந்து இத்தனை பேர். அந்த பிராணிகளுக்கு கர்மாவும் கிடையாது, சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ மனுஷன் ஒருத்தனை கடிச்சுட்டான்னா உடனே அவனை திருப்பி அடிக்கிறோம், உதைக்கிறோம், கடித்தா பாவம்னு சொல்லியிருக்கு, அதற்கு பரிகாரம் வேறு பண்ணிட்டு. ஒரு நாய் கடிச்சா அதுக்கு ஒன்றும் பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, கல்லார் அடிவாங்க அவ்வளோ, நாய் போல ஒன்றும் கிடையாது. மனுஷன் கடிச்சான்னா ஏவிட்டு தண்டனை உண்டு, பாவங்கள்லாம் உண்டு. நாய் கடிச்சு பூனை கடிச்சுன்னா எந்த தண்டனையும் கிடையாது. அந்த மாதிரி ஏன்னா அதனுடைய கிட்ட விஷம் பண்ணும்போது அது கடிக்கிறது, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கடிக்கிறது. அப்போ என்ன பண்ண முடியும்? அதுக்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. அதனால் மனுஷன் பண்ணுற ஒரு ஒரு சிந்தனைக்கும் ஒரு ஒரு செயலுக்கும், சிந்தனை செயல் ரெண்டுக்குமே பலன் உண்டு. மானசீகமாக சிந்திக்கிற கர்மாவுக்கு மானசீகமாக துக்கங்கள்லாம் வரும். பௌதிகமாக பண்ணுற வெளியால் பண்ணுற சுக பண்ணுற தப்பு தவறுகளுக்கு நல்ல காரியங்களுக்கு வெளியால் சுகம் கிடைக்கும். சில பேர் வெளியில் சோக்கியமாக இருப்பான், உள்ளுக்குள்ளே போயின்னு இருப்பான். காரணம் என்ன? அவன் மானசீகமாக தப்பு நிறையா பண்ணிருக்கான், அதனால் மானசீகமாக துக்கத்தை அனுபவிக்கிறான். மானசீகமாக சந்தோஷம் இருப்பான், வெளியில் வியாதி பண்ணிட்டே இருப்பான். அப்போ வெளியில் தப்பு பண்ணியிருக்கான், வெளியில் வந்திருக்கு. மானசீகமாக நல்ல காரியம் படுத்தினாலும் சிந்தனை படுத்தினாலும் மானசீகமான அவருக்கு ரியாக்ஷன் வந்துருக்கு. எந்த ஆக்ஷனோ இருக்கிறதுமே ரியாக்ஷன். அந்த மாதிரி ரிச்சுவலை பற்றி யாரும் முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்படி ஒரு பெரிய விஷயம் அது. என்னென்ன மாதிரி எப்படி விட வரும்னு நமக்கு தெரியாது. ஈஸ்வரன் ஒருத்தருக்கு தான் தெரியும். லலாட்டே லிகிதா ரேகா பரிமாஷ்டும் நசக்கதே ஹரிணாபி ஹரேணாபி பிரம்மணாபி சுரேரபி தல்லை தெரிந்த யாரால அறிந்து கொள்ள முடியாது. பிரம்மா விஷ்ணுவோட அறிந்து கொள்ள முடியாது. அப்படி நம்ம எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மாவை பண்ணியிருக்கோம், இன்றைக்கி நேற்று உறக்கல. அநேக ஜென்மாவில் பண்ண மனுஷ ஜென்மாவை பண்ணியிருந்த அத்தனையும் சேர்ந்து நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. அதை மூணா கர்மாக்களை பிரிக்கிறார். ஒன்று இப்போ பண்ணுற கர்மாக்கள்லாம் பண்ணுறோமே, நல்லது பொல்ல அதெல்லாம் பண்ணுறோம், புண்ணிய பாவ கர்மாக்கள் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் பின்னாடி பலம் கொடுக்க வரதுக்கு பேர் ஆகாமின்னு பேர் வச்சா. அதுதான் நமக்கு பலத்தை கொடுக்க போகிறது. அந்த ஆகாமி பண்ண பண்ண என்ன ஆகும்னா பழவேற வீசம் சஞ்சித்தம். எத்தனையோ பல கோடி மனுஷாலாம் பல ஜென்மம் எடுத்துருக்குமே, பகூனாம் ஜென்மனாம் அந்தே மனுஷ ஜென்மா பகூனாம் ஜென்மனாம் அந்தே மிருக ஜென்மம் இல்லை. அந்த பகுஜென்மாக்களில் பல ஜென்மாக்களில் எடுத்த மனுஷ ஜென்மாக்களில் எடுத்த அந்தெல்லாம் சேர்ந்து ரிச்சுவல்லாம் சேர்ந்துருக்கு, மூட்டையாக கட்டியிருக்கு. அதுக்கு பேர் சஞ்சிதம்னு பேர். இப்போ நம்ம அனுபவிக்கிறோமே சுக இந்த உடம்பில் சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறோமே, இதுக்கு என்ன காரணம்னா பிராரப்தம்னு பேர். இந்த ஆகாமியெல்லாம் சஞ்சிதத்தில் போய் சேர்ந்து சஞ்சிதம் பெரிய கூறாகி சஞ்சிதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த பிறவி கொடுக்க வருது. ஆக ஒரே மனுஷனுடைய ஒரு கர்மா தான் பலனாக வரும்போது ஆகாமியாகவும், அதுவே மூட்டையாக சேரும்போது சஞ்சிதமாகவும், திருப்பி நமக்கு கொடுக்க வரும்போது பிராரப்தமாகவும் ஆகிறது. ஆக மூணு நிலையை நமக்கு கொடுக்கறது ஒரு பண்ணுற கர்மா. அது சஞ்சீதத்தில் எவ்வளோ இருக்குன்னா நிறைய கூட்டம் கூட்டம் நிறைய இருக்குது. அது புரிஞ்சு எடுத்துக்கிறோம் யார்? அதுதான் யமதர்மராஜன். அவனுடைய வேலை கரெக்டாக சாகிறதுக்கு முன்னாடி என்ன பிறவி எடுக்கணுங்கிறது கரெக்டாக சொல்லி பார்த்து சஞ்சீதத்துலேருந்து அந்த பிறவியை நம்ம கொடுக்குறான். இல்லைன்னா நம்ம மறக்க முடியாது. எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜத் தென்தே கலே வரம் தம் தமேவேதி கவுந்தே சதா சத்பாவ பாவிதான் கீதையில் பகவான் சொல்கிறார். சாகும்போது எந்த எண்ணத்தோடு சாகிறானோ அதுதான் அடுத்த பிறவி வரும்னா. ஒருத்தன் கேட்டால் சாகும்போது ராமராம நினச்சா போனால் போர்மா இருக்குன்னு கேட்டான். அதுக்கு தான் போது சொல்கிறார் சதா சத்பாவ பாவிதா. கீதை ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறது.
இவ்வியம் வியாபி ஸ்மரன் பாவம் தெந்தே கலைவரும். எதை நினைச்சி சாகுறமோ அந்த பலன் கிடைக்கும். எப்படி? எம்எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜித்தெந்தே கலைவரும் தம் தமேவேதி சதா சத்பாவ பாவிதா. எப்பொழுது எதை நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் உருவம்தான். ஆ, எப்பொழுது எதை நினச்சிக்கிறோம், ஊர் கதையெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், இல்லாத சமயம்லாம் நினச்சிட்டு இருக்கோம். சாகும்போது மாத்திரம் எதுவும் வரும், ராமர வசனம் வந்துருமா? வந்துடாது. ஆகினால பழக்கம் நிறையா அபியாசம் இருக்கணுங்கிறதுனால தான் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் வரணும் பழக்கம் வரணும்னு சொல்லி நல்ல பழக்கம் பண்ணால் கடைசியில் கொஞ்சமாக நினைப்பு வருமானு கோப்பான். அப்படிலாம் நினைப்பு வந்தால் கூட சஞ்சீயத்துக்கு ஏற்றவாறு அடுத்த பிறவிக்கு ஏற்றவாறு தான் நினப்பு நமக்கு வருமே தவிர நமக்கு உடனே நம்ம நினப்புனாலும் அடுத்து வந்துடாது. ஆக பகவான் என்ன சொல்கிறாருன்னா, யார் எதை நினச்சிருக்கோ அந்த பாவத்தை கிடைக்கும்னு சொன்னார்னா, அடுத்த பிறகு வேணுங்கிற ஒரு நிலையை நமக்கு அந்த நினப்பு ஊட்டும். பகவான் சொன்ன பிரகாரம் சாகும்போது எதை நினச்சிருக்கோனோ அந்தபடி வருவானா, சஞ்சித பிரகாரம் நமக்கு அடுத்த பிறகு வருமானு கேட்டோமானால், சஞ்சித பிரகாரம் அடுத்த பிறகு வரத்துக்குள்ள சூழ்நிலையே நமக்கு பகவஸ்மரணம் நல்ல காரியம் நல்ல சிந்தனை ஊட்டும், அந்த நிலையை கொண்டு கொடுக்கும். அதை அனுசரித்து நமக்கு அடுத்த பிறகு வரும். அதை வச்சு தான் சொல்லியிருக்கார். ஆக சஞ்சீதத்தில் இருந்தால் நமக்கு கொண்டு கொண்டு வரணும். அந்த சஞ்சீதம் கூட நிறைய மூட்டை மூட்டையாக இருந்தால் கூட அது எப்படி வரணும் கர்மம், அதுக்கு ஒரு வழிபாடு சொல்லியிருக்கேன். எது பிரபலமாக இருக்கோ கர்மா அது முன்னாடி வரும், எது துர்பலமாக இருக்கோ அது பின்னாடி வரும் தான். எந்த ரிச்சுவல் பண்ணியிருந்து பலமாக இருக்கோ அது முன்னாடி வரும், துர்பலமாக பின்னாடி போடும். உதாரணமாக சாமானிய ஜனங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு கொடுக்குறேன். இப்போ இந்த ரேஷன் கார்டு கொடுத்தாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு நம்பரெல்லாம் போட்டு 3 கிலோ 5 கிலோ 7 கிலோ எல்லாம் போட்டு எழுதி கொடுக்குறேன். சீரியல் நம்பர் ஒன்று இருக்கும், 5 கிலோ 3 கிலோ எழுதுகிற நம்பர் ஒன்று இருக்கும். யாருக்கு தேவை இருக்கோ அவன்தான் கார்டு எடுத்துன்னு போவானே தவிர முன்னாடி சீரியல் நம்பர் பக்கம் கோஹாப்டியில் போய் வாங்க போக மாட்டான், சாமான் வாங்க போக மாட்டான். சீரியல் நம்பர் பாட்டுக்கு இருக்கும், ஆனால் வாங்குறவன் யார், யாருக்கு தேவைப்படுதோ அவன் தான் முன்னாடி போவான். அதுதான் சஞ்சயத்துக்கு என்ன அர்த்தம்னா, எது கர்மா பிரபலமாக இருக்கோ அதுதான் முதல்ல பலத்தை கொடுக்கும். அந்த கர்மாவுடைய வேலையை குறைச்சிக்க முடியுமானா குறைக்க முடியும், அதிகப்படுத்த முடியாது. நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா 3 கிலோ 2 கிலோ வாங்கிட்டு வரலாம், 4 கிலோ கொடுக்கணும் கொடுக்க மாட்டான். அந்தமாதிரி நம்மளுடைய கர்மாக்களை குறைச்சி கொடுக்கணும்னா பகவத் தியானம் சத்சங்கம் நல்ல கர்மா பண்ண அது குறையும், வேகத்தை குறைக்கும். தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சுங்கிறமே அந்த வாட்ச் அதுலேருந்து தான் வந்தது. அதனால் வேகத்தை குறைக்க முடியாதுன்னு அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட கர்மாக்களை நினைவுபடுத்தி அடுத்த பிறவிக்கு நம்ம கொண்டு கொடுக்குறது சஞ்சீத கர்மாவிலே வந்துட்டு சாகும்போது நினைவுபடுத்தி அடுத்த பிறவிக்கு வருது. அந்த வேலையெல்லாம் யம தர்மராஜனுடைய வேலை. இப்படி அந்த கர்மாவனுடைய உரைகளை 3 திசா சொல்லி சஞ்சீதம் மகாகாமிய பிராரதம் சொல்கிறார். எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டு வந்துன்னு சொல்லும்பொழுது பஞ்சீகரணம்னு சொல்லி ஒரு வழி சொல்கிறாருங்க. முதல் முதல் படைக்கும்பொழுது இந்த உலகங்கள்லாம் அபஞ்சீகரணமாக இருந்ததுன்னா, அதைத்தான் வைஷ்ணவால் சொல்கிறா அப்ராகிருத சரீரம்ங்கிறான். அபஞ்சீகரணம் என்ன அர்த்தம்னா, வெறும் மண்ணாக இருக்கிறது அபஞ்சீகரணம். அந்த மண்ணே குடமாக எடுத்துன்னா அது கண்ணுக்கு தெரிகிறது. கண்ணுக்கு தெரியாத மூல வஸ்துவாக இருக்கிறது வந்து அபஞ்சீகரணம். கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு வஸ்துன்னா அது பஞ்சீகரணம். ஆக பஞ்சபூதங்களுமே முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அபஞ்சீகரணமாக இருந்தது. தனித்தனியாக ஒன்றும் ஜடமாக ஒன்றும் முறையாக புரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பகவத் சிருஷ்டியில் என்ன பண்ணார்னா பஞ்சீகரணம் ஆக்கணும்னு சங்கல்பம் பண்ணார். கண்ணுக்கு தெரிய முடியாது, பூதமாக வர முடியாது, கண்ணுக்கு தெரிய முடியாது பண்ண ஆரம்பிச்சு. அப்போ தான் வேலைக்கு உபயோகப்படும். அபஞ்சீகரணமாக மண்ணாகவே இருந்தால் ஒரு வேலையும் பண்ண முடியாது. மண்ணுக்குலேருந்து கடன் குடம் பண்ணணும்னு குயவனுக்கு ஞாபகம் வந்தால் தான் மண்ணை எடுத்து பண்ணபடி வந்தது. ஆனால் மண் மண்ணாகவே இருக்கும், தங்கம் தங்கமாகவே இருக்கும். அதோடு கூட எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்கணும்னு பகவத் சங்கல்பம். அதனால் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு ஒரு பஞ்சபூதத்துலேருந்து ஒரு ஒரு பூதத்தை எடுத்துட்டார். மண் எடுத்துக்கலாம், பிருத்திவி, இதில் பாதி பாகம் மண்ணை வச்சுருந்தார். இன்னொரு பாதி பாகத்தை நாலாக உடைச்சார். நாலாக பிரித்து பாக்கி ஜலம் வாயு தேஜஸ் ஆகாஷ் அதில் கொண்டு சேர்த்தார். அதுமாதிரி ஜலத்தை பாதி வச்சுருந்தார். அது 100 பாதி ஜலத்தை எடுத்து பாக்கி 4லேயும் விட்டார். தேஜஸை பாதி வச்சார், 400 பாதி பாக்கி 4லேயும் போட்டார். ஆகாஷ்ட மாதிரி
பண்ணார். அபஞ்சீகிருத ஆகாசம் பண்ண முடியும், இப்போ கண்ணால் பார்க்குற ஆகாசத்தை உடைக்க முடியாது. அபஞ்சீகிருத ஆகாசத்தை நாளாக பிரித்து நாலு பாகத்துலையும் சேர்த்தார். அதனால் எந்த ஒரு வஸ்து பார்த்தாலும் பஞ்சபூதத்தில் அஞ்சு வஸ்துவும் இருக்கும், தனியாக ஒன்று மாத்திரம் இருக்காது. ஜலத்துக்கு மண்ணை பார்த்தோம்னா அதிலே இடைவெளி இருக்கும், பள்ளம் தோண்டா இடைவெளி வரும், ஸ்பேஸ் இருக்கும், தண்ணி இருக்கும், வாசனை இருக்கும், சூடு பூமி தோட்டத்தில் உள்ளுக்கூட சூடக்கூட சூடும். அதனால் பஞ்சபூதம் பூமியில் இருக்கும். ஜலத்திலையும் பார்த்தா அதேமாதிரி எல்லாமே வரும், தேஜஸ் வாயு ஆகாஷம் ஒன்று ஒன்றுலேயும் பார்த்தா அந்த பஞ்சீகரணம் சேர்ந்து இருக்கிறது தான் உலகம். அந்த அஞ்சீகரணம் அஞ்சும் சேர்ந்து வந்தால்தான் உலகத்துக்கு உருப்படியாக வெளிப்படையாக தெரியக்கூடிய நிலையாக ஆகும். அதெல்லாம் அந்த சங்கல்பபூர்வமாக பகவான்கிட்டேருந்து வந்ததுன்னு ஒரு வழிமுறையை சொல்கிறார். இது உலகம் இருக்குது, படைச்சது இருக்குது, நித்தியமாக இல்லைன்னா கூட வழிமுறை சொல்லணும் போல எல்லாம் கல்பனை கல்பனை சுக்தியில் எழுந்துட்டு போயிட்டாங்க. சுக்தியில் எப்படி வந்து விழிப்பு தோன்றோ அது போலன்னா அந்த சுக்தியில் விழிப்பு தோன்றதுக்கே நமக்கு ஒரு எண்ணங்கள் அதுக்குள்ள சூழ்நிலைகள்லாம் வரணுமோ இல்லையோ. அந்த மாதிரி உலகம் படைக்கப்படுறதுக்கு நம்ம என்ன சொல்லணும், வழிமுறை சொல்லணும். அழியக்கூடிய உலகமாக இருந்தாலும் எப்படி வந்ததுன்னு வழிமுறை சொல்லணும். ஆகவே பகவத் பாதால் பல இடத்துல சொல்லும்போது உற்பத்தி எப்படி வந்து போய் மண்டையை உடச்சிக்காத சிரமப்படுத்திக்காத வந்த உருப்பாடு என்ன பண்ணும் உபயோகப்படுத்திப்பார். பல தினசாக உற்பத்திகள் வந்திருக்கு, கல்பனையிலையும் வந்திருக்கு, பிரம்மமாகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி பஞ்சீகரண பிரக்கிரியை அவரே எழுதியிருக்கார். பஞ்சீகரணம் புஸ்தகம் எழுதி அதிலேயே இந்த மாதிரி வந்திருக்குன்னு அவரும் எழுதியிருக்கார், வேதத்தையும் சொல்லியிருக்கு. இப்படி எப்படி வந்தாலும் கூட வந்த வகைகள் பல வகையாக இருந்தாலும் இருக்க போகிறது என்ன, ஆத்மா ஒன்று தான், பாக்கியெல்லாம் போகக்கூடியது. ஆகினாலும் வந்தவையை பற்றி யோசிக்காதே, சிருஷ்டியை பற்றி யோசிக்காதே. சிருஷ்டி பல தினசாக வந்திருக்கு, பல தினசாக வந்ததுனாலேயே அது சரியாக இல்லைன்னு வச்சுக்கோ. ஒரு தினசாக வந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும், சரியாக இல்லாதனால பல தினசாகவே சிருஷ்டி வந்திருக்கு. ஆக வந்ததெல்லாம் பிறந்ததெல்லாம் அழிய வேண்டியதாக ஜாதசி துருவமூர்த்தி வந்ததுனால ஏற்கிறதுக்கும் பிரதானித்தும் வார்த்தை தான் நீதி இருக்கிறதுனால எதெல்லாம் வழிக்கு வந்ததோ அதெல்லாம் ஒரு நாள் போக வேண்டியதானதுனால சிருஷ்டியை பற்றி கவலைப்படாதுன்னா. ரிஷி மூலம் நதி மூலம் ந விசார் ஏதோ ஒரு நீதி இருக்குது. ரிஷிகள் எப்படி பிறந்தா நதிகள் எப்படி வந்துன்னு விசாரிக்காதுதான், தப்புங்கிறதுக்காக இல்லை. அதை விசாரிச்சு என்ன புரியும் நமக்கு, துரோணர் எங்கேயோ ஒரு தோண்டையில் பிறந்தான்னு இருக்குது, அகஸ்தர் எங்கேயோ குடத்தில் பிறந்தான் இருக்குது, இதை மட்டையை உடச்சி போயிட்டு என்ன பண்ணுறது, அது சிந்தனைப்படி திருப்படி புரியும் இல்லை. அகஸ்தியரால் என்னென்ன நமக்கு உபயோகம் கிடச்சிது, துரோணரால் நமக்கு என்னென்ன உபயோகம் கிடச்சிது அதை பார்த்துக்கணும். அதை சிருஷ்டியிலேயுமே உட்காந்து என்னென்ன ஆச்சு எப்படி ஆச்சு எப்படி ஆச்சுன்னு சிரமம் பண்ணி உட்காந்துருக்காரு. அதனால் மாடு கண்டு போகிறத எடுத்து போய் பார்த்தோன்னா சசிக்காது நமக்கு, இந்த மாதிரிதான் இப்படி வந்து அந்த மாதிரிதான் அவன் தோணும். மனுஷன் சிருஷ்டி பண்ணுற இடத்தையும் பார்த்தா ரசிக்காது நமக்கு, அது சிருஷ்டி பண்ணுற இடத்து யாரும் பார்க்கக்கூடாது, அதை பற்றி விசாரமே போகக்கூடாது. அதிலே வந்த பலன் என்ன அதைத்தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி பஞ்சீகரணம் மூலமாக உலகம் வந்து அதில் கிரமக்கிரமாக எல்லாம் படைக்கப்பட்டு அத்தனை உலகமும் அத்தனை தினசும் அத்தனை உண்டோ அத்தனையும் 7-14 உலகம் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி இந்திரன் சந்திரன்லாம் சிருஷ்டி பண்ணி அதுக்கு ஒரு ராஜாவெலாம் வச்சு அது கீதை அழகாக சொல்கிறது, பரஸ்பரம் பாவயந்தா தேவான் தேவேதானேன தே தேவாக பாவயந்துவா, பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயஃபம், தேவத்தையில் சிருஷ்டி பண்ணி நீங்கள்லாம் தேவ ஜனங்களுக்கு வழங்குற உலகத்தில் உள்ள ஆளுகள் நீங்கள் கொடுங்கோ, மனுஷாவை சிருஷ்டி பண்ணி நீங்களாம் யாகங்கள்லாம் பண்ணி அவளுக்கு அவிர்பாவம் கொடுங்கோ. நாம் கொடுக்குற ஒரு ஒரு நெய்யாலையும் சவித்தினாலையும் பண்ணக்கூடிய இத்தனை ஹவிசுடைய ஒரு புகைகள்லாம் சேர்ந்தால் அமிர்தமாக அவளுக்கு ஆறுதுன்னு வேதத்தை சொல்லிக்கிறதுனால நம்ம ஹோம ஜபங்கள்லாம் பண்ணால் தேவத்துக்கு அதுவே திருஷ்டாகி சந்தோஷமாக அவன் நமக்கு எல்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறோம், சாதங்கள்லாம் பண்ணுறோம், யாரும் இங்கே தான் பண்ணுறோம், இங்கே தான் தண்ணி ஊற்றுறோம், பித்தத்தை நினச்சின்னு பண்ணுறோம், ஈஸ்வர தேவத்தை நினச்சின்னு பண்ணுறோம், அதெல்லாம் எப்படி போகிறது, நைவேத்தியம் பண்ணுறோம், பகவானுக்கு போகிறதுலாம் எப்படின்னா தேவாக திருஷ்டுவாக திருப்பியன்றி அவள்லாம் கண்ணால் பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறான், சாப்பிட்டு சந்தோஷப்படுறான்ல சாமி முன்னாடி வச்சாலே அவருக்கு ஒரு சந்தோஷம். பிதேவெல்லாம் எங்கே இருக்கா, அக்னிஸ்வாத்தா பிதர்கள்னு சில பேர் படைச்சி வச்சுருக்காள் அந்த காலத்தில். அந்த மாதிரி பிதிருக்கு தேவர்கள் நம்ம கர்மா பண்ணுறதுலாம் என்னாகும், சிராதம் பண்ணுறது, வருஷாப்தீகம் பண்ணுறது, தர்ப்பணம் கொடுக்குறான், அவாக்கிட்ட போய் அவாலேருந்து என்னாகும், நம்முடைய முன்னோர்கள் எந்த இடத்துல இருக்காலும் அவாளத்துலேருந்து ஆகாரமாக அது கொடுக்கறது, அதுக்காக விடாக பண்ணணும். இதெல்லாம் நம்ம இந்து மதத்தில் அது வேறு எங்கேயும் கிடையாது. அதுவும் முக்கியமாக
நம்மகிட்ட தான் ஜாஸ்தி இருக்கு, மற்ற ஜாதி கூட அவ்வளோ கிடையாது. ஏன்னா இவனுக்கு தான் ஆத்மீகான இடத்துக்கு சர்வஸ்வாதம் இருக்கிறதுனால இவனுக்கு தான் இத்தனை கடுமையான பரீட்சை வச்சு சோதனை வச்சு சுத்தப்படுத்துறதுக்கு ஆத்மீகானத்துக்கு அவ்வளோ பண்ணியிருக்கு. பாக்கி உள்ள புராணத்தை கேட்டுட்டு ஞானத்தை வரலாம், எப்படி வேணால் வரலாம். வேதோக்தமான ஒரு ஞானம் வரணுமானால், மகா வாக்கியம் மூலமாக ஒரு ஞானம் வரணும்னா இவனுக்கு தான் அந்த பிராப்தம் இருக்குது. பாக்கி மற்றவாளுக்கெல்லாம் புராணோக்தமாக இருக்கலாம், யார் மூலமாக கேட்கலாம், ஊர் மூலமாக லிஃப்ட் பண்ணி மேலே வந்துடலாம், அதெல்லாம் மற்றவாளுக்கெல்லாம் இருக்குது. எதோக்தமாக வரணும், நியாயமாக வரணும்னா இவனால் ஒத்துழைந்து தான் முடியுமா இருந்தாலும் இவனுக்கு தான் அதிக கட்டுப்பாடு வச்சு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு வச்சான். அதனால் இத்தனை கேட்பாள், இப்போ அமெரிக்காவில் இருக்கானே, லண்டனில் இருக்கானே, உலகம் முழுக்க நிறைய பேர் இருக்காள், ஜனங்கள்லாம் இந்து மதத்தை நம்பாதவா இருக்காளே, நம்ம ஊர்லேயும் இந்து மதம் நம்பாத நிறைய பேர் இருக்காளே, அவெல்லாம் சௌக்கியமாக இல்லையா, இந்த கர்மா பண்ணலையே, ஒன்றும் பண்ணலையே, சௌக்கியமாக இல்லையான்னு கேட்குறேன். இந்த காலத்தில் பௌதிக வாசம் சௌக்கியமாக இருக்க வேண்டாங்கல்ல. நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, விஸ்வாசம் இருக்குது, வேதத்தை நம்புகிறோம், புராணத்தை நம்புகிறோம், அதுங்கிற நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. அவனுக்கு எப்படி குரான் நம்புகிறானோ, அவனுக்கு எப்படி ஒரு பைபிள் நம்புகிறானோ, அவளுக்கு ஒரு நம்பிக்கைகள் அவாவா மதம் இருக்கிற மாதிரி நம்ம இந்த நம்பிக்கைகள் இருந்தாலும் நம்ம எல்லாம் பண்ணி ஆகணும். நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா சமாச்சாரமே இல்லை. என்னமா இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதில்லை, நம்பிக்கையோடு தான் பண்ணுறோம். நம்ம நம்பிக்கை பாரம்பரியம் அப்படியே வந்திருக்கு, இது மூலமாக தான் வந்தாகணும். ஆகினால எந்த ஒரு கர்மா பண்ணுறதாலும் நமக்கு தான் பிரதானமாக சொல்லியிருக்கு, நாம் தான் முன்னேறினால்தான் வரணும். அதனால தான் ஞானிகள் பல திசாக எந்த பிரிவு அடுத்த பிரிவு வேணால் யாருக்கு வேணால் எப்படி வேணால் வந்துடலாம், மாமதேவர் வந்த மாதிரி யாராக வந்திருக்கலாமே தவிர, சாதனைகளாக நம்ம பண்ணி முடித்தா தான் வர முடியுங்கிறது தீர்மானமாக சொல்லியிருக்கு. நல்ல ஆராய்ச்சியாளெலாம் கூட அதுதான், வெளிநாட்டு ஆராய்ச்சிகள் வேதாந்த படித்த அவளும் கூட இதுதான் ஒத்துக்கிறான். அந்தமாரி ஆத்மானாத்ம விவேகம் வரணுங்கிறதுக்காக உலக சிருஷ்டியை சொல்லி, உலக சிருஷ்டியெல்லாம் ஜடமானது தான், நித்தியமாக இருக்க போகிறதில்லை, ஏன் நித்தியம் இல்லை, பிறந்ததுனால அதுவும் போகணும் ஒரு நாளைக்குன்னு சொல்லி ஆத்மானாத்ம விவேசனம், அதுதான் விவேகத்துக்கு அடையாளம். சொர்க்கம் உண்டா, நரகம் உண்டா, ஆத்மா உண்டா, அனாத்மா இருக்கா, இதை பற்றி விசாரித்து ஆத்மா ஒன்று தான் நித்தியமானது, ஆத்மாவை தான் பாக்கி உள்ளதெல்லாம் இருக்குது, ஆனால் நிஜமாக இல்லாமல் இருக்குது, அதை தீர்வாமட்டு தான் விவேகங்கிற பெயரோட பல மதங்கள் ஆதிசங்கர் சொல்லி அதனுடைய சுருக்கமாக சாரமாக நிஜமாக இருக்கக்கூடிய தத்துவம் வேதத்தில் சொல்லப்பட்டது. உபனிஷத்தில் சொல்லப்பட்ட தத்துவம் ஆத்மா அனாத்மா ரெண்டே வஸ்து தான் இருக்கு. பாக்கி இத்தனை வஸ்து உலகத்தில் கண்ணால் கண்டாலும் இத்தனையும் ரெண்டு கூறுகளை பிரிச்சுறாரு. சைத்தன்யமாக உள்ளது ஒரு வஸ்து, சைத்தன்யம் இல்லாத ஒரு வஸ்து, ரெண்டு வஸ்து தான். அந்த வஸ்து சைதன்யம் எப்படி தெரியுது? சைதன்யனுடைய டாலர் டால்னால பிரகாஷ்னா, இந்த சைதன்யத்துடைய டாலர் தெரியும், சூரியன் ஒத்தன்தான், அதனுடைய பிரகாஷ்னா இத்தனை எப்படி பிரகாஷிக்கிறதோ அதுபோல் இந்த பிரகாஷ்னா தான் எல்லாம் பிரகாஷ்னா. தத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குத்தோயம் அக்னி. இத்தனை சூரியன் இத்தனை சந்திரனும் பிரகாஷிச்சு எல்லாத்தையும் பிரகாஷிப்பிக்க வைக்கிறான், அவனை பிரகாஷிக்கிறா யார்? சாமானியமாக சொந்த பிரகாஷம் சொல்லிடுவோம், இயற்கையான பிரகாஷம் இருக்குன்னு. ஆனால் அவனை பிரகாஷிக்கிற யாருன்னா ஆத்ம பிரகாஷனாக தான். ஆத்ம பிரகாஷனா சூரிய பிரகாஷம் இல்லை, சந்திர பிரகாஷம் இல்லை, ஒன்றும் இல்லை. தவேவ பாந்தும் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம் இதம் விபா. ஆத்ம பிரகாஷம் உண்டால் தான் இத்தனையும் பாசிக்கிறது. ஏன்னா சூரியனை பார்க்கும்போது அது ஒரு ஜடம்தான், சந்திரனை பார்க்கும்போது அது ஒரு ஜடம்தான், நமக்கு ஒளி கொடுத்தாலும் கூட அது ஒரு ஜட நிலைமையில தான் வச்சுருக்கான். சைத்தன்யமாக அதுவே அறியக்கூடியதான், ஞானமாக அடையக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஜடமானது தான். பிரகாஷம் இருக்கே தவிர சைத்தன்யம் இல்லைங்க. எல்லாம் இருக்கணும், பிரகாஷம் வேணும், சைத்தன்யம் இருக்கணும், ரெண்டு இருக்கணும். கோடி சூரிய பிரகாஷா ஆத்மஸ்வரூபத்தினுடைய சுரூபம் சொல்லும் கோடி சூரிய பிரகாஷம், கோடி சந்திரத்தினுடைய ஆஹ்லாதம் ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு சுரூபம் வருது. சத்து சித்து ஆனந்தம், சத்துன்னா எப்பொழுது இருக்கிறது, சித்துன்னா ஞானத்தோடு கூடியது, ஆனந்தம்னா ஆனந்தமாக இருக்கிறது. அதே கேட்கும்போது வேலை இடத்துல பெரிய இடங்கள்லாம் விசாரங்கள்லாம் பண்ணும்போது சத்துன்னு ஒரு தர்மம் ஆத்மாவுக்கு இருக்கா, சித்துன்னு ஒரு தர்மம் ஆத்மாவுக்கு இருக்கா, ஆனந்தம் ஒரு தர்மமாக இருக்கா கேட்கும்போது கூட என்ன சொல்கிறான், அனித்தியம் இல்லாததான் ஆத்மான்ட்டான், சத்துன்னு ஒரு தர்மம் கூட கிடையாதுன்ட்டான், சத்துனா சத்துவம் உதர்வே தான், அனித்தியம் இல்லாததோ அதுதான் ஆத்மா, ஜடமில்லாததோ ஆத்மா, துக்கம் இல்லாததோ ஆத்மா, சச்சிதானந்தம் ஆத்மான்னு அந்த அளவுக்கு கூட மேலே போய் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த எந்த தர்மம் அதுக்கு சொல்ல முடியாது. சச்சிதானந்த சுரூபம்னா ஒரே ஆனந்த நிலைமையில் இருக்கிறத தவிர
வேற ஒன்றுமே கிடையாதுங்கிறத சொல்கிறதுக்கு எந்த தர்மமும் அதில் வைக்க முடியாது அப்படின்ற. அதே நேரத்தில் உபநிஷத்துக்களில் சகுணம் சகுணம் சொல்ல வரும்பொழுதெல்லாம் சர்வகந்தா சர்வகாமா சர்வரசா சர்வஜா இதுதான் சுகுணமாக நினைக்கிறாவா, இது இல்லாமல் இருந்ததுன்னா நிர்குணம் நினைக்கிறா. அந்த மாதிரி ஒரு நிலை கூட புராண உபநிஷத்தில் சொல்லிடு. நிர்குணம் தான் சச்சிதானந்த ஸ்வரூபம், அதிலே சுகுணம் எப்படி இருந்தது? சமஸ்தமான வாசன ஸ்வரூபம், சமஸ்தமான சைத்தன்ய ஸ்வரூபம், சமஸ்தமான ஸ்வரூபம். ஒன்று ஒன்று தர்மத்தோடு சொல்லும்போது அதெல்லாம் குணம், தர்மம் இல்லாது நிர்குணம் சொல்லி. நம்ம நினைக்கிறது என்ன? விக்கிரகம், ஐடல், சகுணம்னா அதான் நினைக்கிறோம். ஐடல், அவதாரம், இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். இதெல்லாம் புராண ரீதியில் நமக்கு சொல்லியிருக்கு, ஒன்றும் இல்லைன்னு இல்லை, இத்தனையும் ஒத்துக்கிறோம் நமக்கு. அதனால் எதுவும் இல்லைன்னு சொல்லாமல் அத்தனையும் உண்டு, எல்லாம் சாதனைக்காக வச்சுக்கணும். சாதனை பண்ணி முடிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அது தேவையில்லை, மேலே நமக்கு ஞானம் போகும். அவிஜாதே பரேதத்வே சாஸ்திராதிதஸ்து நிஷ்மலா, விஜாதேவி பரேதத்வே சாஸ்திராதிதஸ்து நிஷ்மலான். இது வரைக்கும் ஆத்மஸ்வரூபத்தை அடையாமல் இருக்கும், அது வரைக்கும் எவ்வளோ படித்து என்ன பிரயோஜனம்? படித்து முடித்தாச்சு, இங்கே மாத்திரம் இல்லை, ஞானம் வந்தாச்சு. அப்பவும் பிரயோஜனம்ல இத்தனை படித்து படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஞானம் வந்தாச்சு. அப்போ படி புஸ்தகத்தோடைய வேலை அப்பவும் இல்லை. பிஹெச்டி படித்தவனுக்கு எம்ஏ புஸ்தகம் தேவையில்லை, அதை கட்டி வைக்கணும் வீட்டிலேயே, அடுத்தவருந்தான் கொடுக்கணும். அந்தமாரி படிக்கிற வரைக்கும் புஸ்தகம் வேணும், படித்தவர் பாடுறது புஸ்தகத்தில் ஆமே அடுத்த கிளாஸ் போக வேண்டிய தூரம் போட்டுற மாதிரி மேலே மேலே போக போக கீழே உள்ளதெல்லாம் தன்னைத்தானே படுறது. அத்தனை சாஸ்திரமும் படிக்கணும், எதுக்காக படிக்கணும்? எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணணும், பிஹெச்டி பாஸ் பண்ணால் படிக்கணும். படித்து முடியாச்சு என்ன வச்சுன்னு அவ்வளோதான், படித்து ஃபெயில் ஆகிட்டான்னா படித்து என்ன பிரயோஜனம், புஸ்தகம் வாங்கி என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி ஞானம் வரத்துக்காக அத்தனையும் படிக்கணும், ஞானம் வரலன்னா படித்து பிரயோஜனம் இல்லை. படித்த பிற்பாடு என்ன இருக்குது? அத்தனையும் தேவையில்லை அவருக்கு. ஆனால் இருக்கும், புஸ்தகம் இருக்கும், அப்படி இருக்கும், அடுத்தவங்க படிக்கிறதுக்கு, அடுத்த கிளாஸ் படிக்கிறதுக்கு கிளாஸ் இருக்கும், காலேஜ் இருக்கும், புஸ்தகம் இருக்கும், அவனுக்கு தேவையில்லை. அந்தமாரி ஞானிக்கு தேவை இல்லாத இருக்குமே தவிர உலகத்துக்கு தேவையில்லாமல் இருக்காது. இவன் கணக்கில் ஒன்றும் தேவை இருக்காது, இவன் சச்சிதான சுரூபம் ஆத்மஸ்வரூபமாக வாழ்றாங்கிறது தான் வேதாந்தத்தினுடைய அடிப்படையானது. உலகமே கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் பொய் கீழ்ட்டா ஆத்மா ஒன்று சொல்லிருக்காங்க. இல்லை எல்லாத்தையும் விடுறது, விட்டுறான் எல்லாத்தையும், புரிச்சோல் குறிச்சு எல்லாத்தையும் விட்டுறான். ஆத்மா ஒன்று தான் இருக்கா, தியானம் பண்ணால் போகிறோம், ஒன்று வாழ்னா சொல்லி மெடிடேஷன் பண்ணுறேன் அதை பட்ட எல்லாம் விட்டுருவான், விடவே கூடாது நம்மளுக்கு. எவ்வளோ நிறையா பிடிச்சிக்கிறோமோ அப்போ தானே அதெல்லாம் போகும். நாம் விட்டால் தோஷம், அதுவே போனால் தோஷம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறது. நாமளே இதாக விட்டுட்டோன்னா அது தோஷம், அதுவே நம்ம விட்டு போயிருந்தால் ஒன்று சொல்ல முடியாதுங்கிறான். ஆக மனசில் இருக்க பந்தங்கள்லாம் தன்னைத்தானே போடுவே தவிர, அந்த அளவு சாதனை பண்ணி போடுவே தவிர, நான் விடுறேன் ஒன்றா விட்டுட்டே இருந்தேன்னா மனசு விட முடியாது, பாக்கிலாம் விட்டுடுவோம், வெளியே கட்டியும் விட்டுருவோம், மனசையும் புத்தியும் விட முடியாது. அது தானாக தானே வந்து மாட்டிக்கும், அது உதிரப்படுத்தும். அந்த மாதிரி விடுறது விடுறதல்ல, தன்னைத்தானாவே அந்த விவேகம் அவிவேகம் நம்மக்கிட்ட வந்து தோணி அந்த விவேக ஞானம் மூலமாக அவிவேகமாக உள்ளதெல்லாம் போக்கடிச்சு கொள்வது இருக்கு. அதுதான் நிஜமாக விடுறதுன்னு பெயரே தவிர, புத்திபூர்வமாக விடுறதே தவிர வஸ்துபூர்வமாக விடுறதில்லை. புத்தியை விடுறதே தவிர வஸ்து விடுறது தியாகம் இல்லை. புத்தியில் இதெல்லாம் எண்ணம் இல்லாமல் மாற்றிக்கணும், அதுதான் முக்கியமானது. அதைத்தான் ஒரு இடத்துல சொல்லும்போது ஆதிசங்கரர் பாவாத்வைதம் சதா குறியார். பாவனையில் எப்பொழுதும் அத்வைதம் அத்வைதம் ஒரே ஆத்மாதான் ஆத்மாதான் நினச்சிக்கோ. கிரியாத்வைத்தம் நகர்ஹிச்சிது, கிரியிலுமே அத்வைதம் சொல்லிட்டு இருக்காதே, காரியம் பண்ணித்தான் ஆகணும். அப்பா அம்மா இருக்கா, வேதம் இருக்குது, சாஸ்திரம் இருக்குது, கடவுள் இருக்கா, எல்லாருக்கும் வச்சுக்கோ. அதனால் கிரியாத்வைதம் நகர் காரியத்தில் போய் அத்வைதம் சொல்லாதே, பாவனையில் எப்பொழுதும் ஒரே ஆத்மா ஒரே ஆத்மான்னு நினச்சிக்கோ. கிரியிலுமே ஒரே ஆத்மானா ஒன்றும் பண்ண முடியாது, சோம்பேறி ஆகிடுவோம். அந்தமாரி சோம்பேறி ஆகிறதுக்காக நமக்கு அத்வைதம் சொல்லலை. அதனால் நல்ல கிரியைகளை நிறையா பண்ணு, அங்கே அத்வைதம் சொல்லாதே. கிரியின் வந்தாலே துவைத்தம் வந்து கொடுத்து எல்லா கரையும் ஒழுங்காக பண்ணு. கிரியா அத்வைத்தம் நகரிச்சு அத்வைத்தம் திருஷுலோகேஷு, மூன்று லோகத்தையும் உலகம் முழுக்க அத்வைத சொல்வம் ஒன்றே ஒன்று தான், ரெண்டாவது வருஷம் கிடையாது வச்சுக்கோ. நான் அத்வைத்தம் குருநாசக அத்வைத அனுபவம் உதிர்த்து சிஷ்டனுக்கு. அப்போ குரு யார் நான் யாருன்னு கேட்டு குருக்கு நேரம் காலை எட்டுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணி சொல்லிட்டு முடியுமான்னு அங்கே நினச்சிக்கூடாது. கிரிய அத்வைத அனுபவம் வந்தாலும் கூட குருக்கிட்ட துவைத புத்தியோட அவரை பார்த்து அவர் ஆசிரியம் வாங்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமாக சொல்கிறேன். சதாசிவ பெருமைந்தாலும் பெரிய ஜானி, அவருடைய குரு பரமேஸ்வரன் இருந்தாள்னு நம்ம மடத்தில் இருந்தார், திருவங்காட்டில் சமாதி.
அவர் என்ன பண்ணார், நல்ல சர்ச்சையெல்லாம் வேதாந்தங்கள் நிறையா படித்ததுனால அத்வைதங்களும் நிறைய படித்தார். சதாசிவ பிரபேந்திரன் அவர் குரு சுமாரதான் படித்தவர், ரொம்ப பெருசாக படித்தவர் இல்லை. அவரும் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், ரொம்ப சொன்னாலும் ஒரு சின்ன வேதாந்த புஸ்தகம் பண்ணியிருக்கார். இருந்தாலும் அனுபவ ரீதியில் பார்க்கும்போது சதாசிவ பிரபேந்திரோட அனுபவம் ரொம்ப பெருசு. அவர் அனுபவத்திலே இருந்துகிட்டு ஏதாவது சொல்கிறது பார்த்துட்டு இது மௌனமாக இருந்தார். ஆகிட்டான் அந்த க்ஷணத்துலேருந்து எதையும் பேசல, மௌனமாகவே தியானமாக போயிட்டு அப்படியே நினச்சிட்டார். அப்படிப்பட்ட சதாசிவ பிரம்மேந்திரா கூட துருவுக்கு தனு பக்தி பண்ணி நமஸ்காரம் பண்ணி அனுகுருவத்தோடு தான் வேதாந்த அனுபவத்துக்கு வந்து தவிர அவருக்கு ஞானி ஆனது கூட வெறும் ஞானி ஆகிட்டேன்னு குருவிட்ட போய் அலட்சியமாக இல்லை. அத்வைதம் திருஷ்ணலோகேஷு நாத்வைதம் குருநாச, அப்படிப்பட்ட அத்வைதத்தை அனுபவத்தில் உள்ளவர் சதாசிவ பிரம்மேந்திரன். அவர் கூட கிரியில் என்ன பண்ணார், கிரியில் வேதந்தான் பார்த்தார். கதையில் அவருக்கு வருது, ஒரு நாள் எங்கேயோ வயக்காடு மெத்த அவருக்கு எல்லாம் ஒன்று தான், அவருக்கு சாமானிய வீட்டில் தூங்குறது வயக்காடு தூங்குறது எல்லாம் ஒன்று தான். அங்கேயா போயிட்டே இருந்தார், உடம்புக்கு வந்தது சிரமம், ஆத்மாவுக்கு சிரமம் கிடையாது, உடம்புக்கு சிரமம் வந்தது. அப்படியே கை மாட்டை வச்சுன்னு படுத்திருந்தாரான், அப்படியே சொல்லிகிட்டே இருந்தார். எவ்வளோ நாலு பேர் அப்படி போனாலாம், எவ்வளோ பெரிய ஞானி பிரம்ம தேரஸாக இருக்கார், அப்படிப்பட்ட ஞானி கூட தலைக்கு கை மாடு இல்லைன்னா தூக்கம் வராதான்னா இதை கேள்வி கேள்விப்பட்டார். அப்படி யாரோ ஒரே, ஓஹோ ஞானியாக இருந்தால் தன்னை கை வச்சு கூட சொல்கிறா போல் இருக்குவா, நமக்கு புரியல இந்த ஞானம் வந்து கூட இது புரியலன்னு வச்சுக்கிட்டார். கிரியே எதுக்கு சொல்கிறதே, விவகாரத்துக்கு இப்படி தான் இருக்குங்கிறது. உடனே கை எடுத்துட்டார், பெருமைப்படுத்திருந்தார். திருப்பி வாழ வந்தாலும் இவ்வளோ பெரிய ஞானி பிரம்மதேசாக இருக்கார், சொன்ன ரோஷம் வந்து கை எடுத்து பாருனாரா. அப்போ தான் அவன் சொன்னாரா, ஞானியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கிரியில் இருந்தால் நம்மளுடைய கிரியோடுமே தவிர ஒத்தர் சொல்லி விட்டு விவகாரம் பண்ண முடியாது, சாஸ்திரப்படி நம்ம இருக்கணும், உடம்பு பிரகாரம் இருக்கணும்னு நினச்சிருந்தார். அந்த மாரி கிரியில் போய் வேதம் தான் வரும், வேதம் வச்சுக்க தான் கிரியை நடக்கும். அத்வைதம் திருஷுலோகேஷு நாத்வைதம் குருநாச பாவாத்வைதம் சதா குறியா கிரியாத்வைதம் நகர்ஹிச்சித். ஆக கிரியில் வரும்போது அங்கே இருக்க தான் இருக்கணும். ஒரு வியாதி ஆகிட்டான், உட்காந்துருக்கா ஜீவ முக்தனாக இருக்கான், சாப்பிடானா மாட்டானா, அனுஷ்டானம் பண்ணுவோம் மாட்டானா, தூங்குவானா மாட்டானா, அதெல்லாம் கிரியை தானே பண்ணித்தான் ஆகணும். விவகாரம் ஜீவமுக்தனாக கூட இருந்துட்டுருக்கும், ஆனால் அந்த விவகாரத்துக்கு ரிசல்ட் கிடையாது, கர்மா கிடையாது, பலம் கிடையாது. அப்படி ஒரு கர்மா அவனுக்கு, ஏன்னா நான் பண்ணேன், நான் தூங்கினேன், நான் சாப்பிட்டேன், அகங்காரம் இல்லாமல் பண்ணுறதுனால அகங்காரமே அழிஞ்சு போச்சு. அவன் பண்ணுற வேலைக்கு என்ன அர்த்தம், ஒரு பலனும் கிடையாது. அந்த மாதிரி கிரியைகள் எப்போதும் இருக்கத்தான் இருக்கும், விடாது. உடம்பு உள்ள வரைக்கும் கிரியைகள் இருக்கும், உடம்பை சேர்ந்து கிரியைகள், ஆத்மாவை சேர்ந்து கிரியை இல்லாது. ஆக இந்த ஞானம் வருது இருக்க, ஆத்மாவு கிரியா சம்பந்தம் இல்லாது உடம்பு கிரியோட கூடிய ஞானம் இருக்க, இதுதான் விவேகம். இந்த விவேக ஞானம் வந்தால்தான் நமக்கு முதல் அடிப்படையான ஒரு ஞானம் வரத்துக்கு போக முடியும். அதனால் ஆத்மா விவேகம் உள்ள ஆத்மா வந்து கிரியா சம்பந்தம் இல்லாது எல்லாரும் சொல்கிறோம். இப்போது ஜீவன் தான் சாப்பிட்டான், சோக்கியமாக இருக்கான், கர்த்தத்துவம் பக்தத்துவம் எல்லாம் சொல்கிறோம், ஜீவனு தான் சொல்கிறோம். நம்ம எங்கே எதனால் சொல்கிறோம், இந்த பிராணன் பக்கத்தில் ஜீவன் உட்காந்துனால அதுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் ஜீவனை சேர்த்து சொல்லிவிடுறோம். நம்ம பிராணன் தான் இத்தனை காரியம் மாறுது, பிராணன் தான் இத்தனை வேலையும் பண்ணுறான். அதனால ஜீவனுடைய ஒளியினாலும் அத்தனை காரியம் பண்ணுறதுனால ஒளி கொடுத்தவனுக்கே அதை கொண்டு கொடுத்துருவோம், ஜீவனுக்கே கருத்து போக்கு சொல்கிறோம். நிஜமாக கருத்தாக கிடையாது, போக்தும் கிடையாது, சுத்த ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். இந்த மாதிரி கர்த்திருத்தமோ திருத்தமோ என்ன கர்மாவோ என்ன ரிச்சுவலோ என்ன காரியமோ இதெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான்னு நினைக்கிறது இருக்கே அது விவேகம். சம்பந்தத்தோடு கூடியவன் பிராணன், சம்பந்தம் இல்லாமல் இருக்கவன் ஆத்மா. இந்த மாதிரி விவேகமாக தெரிஞ்சு கொடுறது இருக்கே அதுதான் விவேகம், விவேகம் நினைப்பது. அதனால் விவேக ஞானம் இருந்தால் தான் படியேறி மேலே போக முடியும். ஆத்மா இது அனாத்மா இதுன்னு சொன்னால் தான், அப்போ அனாத்ம வஸ்து மேலே ஆசை வராது. அனாத்ம வஸ்து மேலே ஆசை வரலைன்னா வைராக்கியம் வந்துடுது. விவேகம் வந்ததுன்னா வைராக்கியம் வர்றதுக்கு முதல் படியாகும். அதனால் விவேகம் முதல் படி, வைராக்கியம் ரெண்டாவது படி. இந்த ரெண்டு மணியும் தாண்டிட்டோம்னா வைராக்கியம் வந்துருந்தால் இதெல்லாம் ஐயப்ப வசந்தான் இருக்குது, ஆசை வைப்பானே, ஆசை வேண்டாம் ஆசை வேண்டாம் தோணி எல்லா பொருள் மேலேயும் ஒரு நிர்வேகம் வைராக்கியம் வந்து விட்டுனா வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம்னு வச்சு விட்டுட்டோன்னா அப்போ என்னாகும், கண்டு காது மூக்கெல்லாம் அடங்கி போடும். அந்த பாக்கியேந்திரியங்கள் அடங்கணும் முதல்ல. கண்டு காது மூக்கெல்லாம் வெளியில் உள்ள இந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச பிராணன்னு அஞ்சு. எந்த அறிவு மூலமாக எது உணர்ச்சி வந்தால் அறிவு வருதோ அதெல்லாம் ஞானேந்திரியம். கண்ணு இருக்குது பார்க்குறோம், பார்த்தோன்னு அறிவு வருது. காது இருக்குது கேட்குறோம், கேட்டோன்னு அறிவு வருது.
கையால் தொடுறோம், இதை தொட்டேன்னு அறிவு வருது. இதே மாதிரி வாயால் சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே ருச்சியாக இருக்குதுன்னு ஞானம் வருது, அறிவு வருது. மூக்கால் முகர்றோம், நல்லா வாசனையாக இருக்குது. இதெல்லாம் அறிவு சம்பந்தமாக வரக்கூடிய உறுப்புகள். இதெல்லாம் பஞ்ச ஞானேந்திரியங்கள்னு பேர். கையால் தூக்குறோம், வெயிட்டு, அது கர்மா. காலால் நடக்கிறோம், அது கர்மேந்திரியம். நடக்கிற வேலை செய்கிறதெல்லாம் கர்மேந்திரியம். வாயால் பேசுகிறோம், அங்கே வா இங்கே போங்குறோம், அதனால் நடக்கிறது, காரியங்கள் நடக்கிறது, அதனால் அதெல்லாம் கர்மேந்திரியம். ஒரே இடத்துல கூடியது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் வாக்கில் ஒன்று தான் இருக்குது. சாப்பிட்டாலும் ருச்சி இருக்குது, அறிவு கொடுக்கறது. பேசினாலும் காரியத்தையும் கொடுக்கறது. கருமேந்திரி ஞானேந்திரியம் உள்ள இடம் ஒரு இடம் வாக்கு, பாக்கியெல்லாம் கருமேந்திரியம் வேறு, ஞானேந்திரியம் வேறு. மலமூத்திர ஸ்தானங்கள், அதுவும் வெளியில் விசர்க்கம் பண்ணுறதுனால கர்மேந்திரியம். இப்படி பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச பிராணம். இந்த ஏப்ப விடுறது, கொட்டாய் விடுறது, ஆகுறது, வயத்தை கடாபடாப்படுத்துறது, இதெல்லாம் பிராணனுடைய வேலை. ஹிருதி பிராணகா குதே அபானா சமானோ நாபி சம்ஸ்தகா உதான கண்டதேசஸ்து வியான சர்வசரீரகான்னு. அதுக்கு எங்கெந்த இடத்துல உட்கார்ந்துருக்கா இந்த பிராணங்கள்? பிராணம்தான் நடத்தம், காற்று, ஒரு விதமான காற்று. நம்ம உச்சுவாசம் நம்ம பண்ணுற காற்று இல்லை, அது ஒரு தினசான காற்று. பிராணவாயு ஆக்சிஜன்களாலும் இல்லை, அந்த மாதிரி அது ஒரு தினசான காற்று. அது இந்தந்த இடத்துல இருக்கும்போது வருது. கழுத்து இருக்கும்போது ஹானு ஏப்ப விடுறோம், கோட்டாய் விடுறோம், அது மாதிரி வேகத்தில் போய் ஜீர்ணாரத்துக்கு இடப்படாங்கிறது. இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒன்று ஒன்று இருக்கும்போது ஹிருதி பிராணா முக்கியமாக உள்ளது. எது ஹிருதயத்தில் இருக்கிற பிராணம் இருக்கும், அதுதான் முக்கிய பிராணம். அது ஹிருதயத்தில் இருக்கிற ஆத்மாவை அங்கே தான் உட்காந்துருக்காரு. பிராணம் பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த பிராணம் பண்ணுற காரியங்கள்லாம் ஆத்மாவுக்கு வந்ததாக ஒரு கல்பனை பண்ணிடுவோம் நம்ம. அதனால் பஞ்ச பிராணங்கள், பஞ்ச ஞானம் பண்ணிடுவோம். இதை தவிர என்ன இருக்குன்னா மனசு புத்தி. மனசு புத்தியெலாம் சேர்ந்தாச்சுன்னா, மனசு புத்தி இதெல்லாம் சேர்ந்தே ஒரே சொன்னாங்க. காமஹா சங்கல்பா விசிகிச்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதி ஹிருதி பீஹி இத்தேத சர்வம் மன ஏவான்னு ஒரே வில வேதம் அடிச்சு கொடுத்து. சங்கல்பாத்மகம் இருந்ததுன்னா மனசு, இதை வேணும் அது வேணும் இதெல்லாம் சங்கல்பம், அதுவா இதுவான்னு சந்தேகம் இருந்தாலும் மனசு. சங்கல்பம் பண்ணுறது மனசு, சந்தேகம் பண்ணுறது மனசு. இது வேணும்னு சங்கல்பம் பண்ணுறது மனசு, இப்படியா அப்படியான்னு சிந்தனை பண்ணுறது, சந்தேகம் வந்தம் பண்ணுறது மனசு. ரெண்டு சொருவும் மனசுக்கு இருக்குது. புத்தி என்ன பண்ணுறதா? நிச்சயமாக இருக்குது. புத்தி நிச்சயதாரிணி, தீர்மானம் பண்ணுறதா புத்தி. இந்த மனசு கூட கொஞ்சம் அப்படி அவ்வளோ தெளிவாக இருக்காது, புத்தி நல்ல தெளிவாக இருக்கும். அது சொச்சமாக கண்ணாடி வர எடுப்பாக இருக்கக்கூடியது. அந்த புத்தியில் பிரகாஷிக்கிற பிராணனுடைய சக்தி பிரகாஷிக்கும் பொழுது தான் இத்தனை வேலையும் ஆகி நமக்கு இத்தனை காரியம் மாறுது. ஆகினால வந்த வழிமுறைக்கு ஒரு பிரக்ரியை சொல்லணும். உலகம் இருக்குது இல்லையேன்னு அவலாகம் பண்ண முடியாது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்த வழிமுறை சொல்கிறான், வந்த வழிமுறை சொன்னாலும் நித்தியமாக இல்லை, அது போயிடும். யாருக்கு போகிறது? கண்ணால் போகிறது பார்க்குறோம், அதே நேரத்தில் ஞானிக்கும் போயிடும். கண்ணால் போகிறதையும் மாறுறதையும் பார்த்துட்டுருக்கோம், அதுவும் தெரிகிறது. ஆனாலும் இருந்துட்டுருக்கு உலகம், மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கு. அழிஞ்சாலும் கூட இத்தனை உலகம் பூக்கம் வந்து அழிஞ்சாலும் திருப்பி சிருஷ்டி. நம்ம முன்னோர்கள்லாம் செத்து போயிட்டாலும் இத்தனையும் சிருஷ்டி. ஊரே மாறி போய் வந்தாலும் இத்தனையும் சிருஷ்டி. சமுதிரத்தை ஆராய்ச்சி பண்ணுறா அதுங்களே எத்தனையோ உலகம் இருந்ததாக அவளுக்கு தெரியிருப்போம். ஆர்கியாவது சார் வேலை பார்த்தா சமுதிரத்துக்குள்ளேயே நிறையா நகரங்களாக இருந்ததாக தெரியுதுங்களா? இருந்துருக்கு, எல்லாம் மாறி போயிடுத்து, அழிஞ்சு போயிருக்கு. இத்தனையும் கண்ணால் பார்த்தாலும் இருந்துட்டுருக்கு. எதுக்காக இருந்துட்டுருக்கு? சாதனைகள் பண்ணுவதற்காக இருந்துருக்கு. உலகமே இல்லைன்றாலும் சாதனையே பண்ண முடியாது. அதனால் சாதனைகள் பண்ணுறதுக்காக உலகத்தை வேணும் ஒத்துக்கிறோம். அதனால தான் அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம், வியாபாரிக சத்தியம். அது விவகாரம் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை உள்ளது தான், பொய்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. விவகாரம் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய சத்தியம்தான் சொல்லி அந்த வஸ்துவை ஒத்துக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஜடம், ஆத்ம பிரகாஷத்தினால தான் அதெல்லாம் பிரகாஷிக்கக்கூடியது. ஜட வஸ்து அது, ஆத்ம வஸ்து இதுன்னு சொல்லி பிரித்து தெரிஞ்சு கொள்வது இருக்க அதுதான் விவேகம் சொல்லி அத்தனை தினசாக விவேகத்தினுடைய நிலைமைகள் நிறைய விவேகம் வந்தாலே போகும். ஒரு வசுவு தெரிஞ்சு கொள்ளும், என்ன தெரிஞ்சு கொள்ளலாம்? நித்யம் ஆத்மஸ்வரூபம் ஹி திருஷ்யம் தத் விபரீதகம்
ஏவம் யோ நிச்சய சம்மக்கு விவேகோ வஸ்துனஹா. இது ஆத்மஸ்வரூபம் இருக்குது, பாக்கியெல்லாம் தத் விபரீதம். ஆத்மா தரும் என்ன எல்லாம் இருந்தால் அதெல்லாம் வேறேன்னு தீர்மானம் பண்ணிக்கும். இப்படியா ஒருத்தம் தீர்மானமாக இருக்கணும். சம்மக் விவேகா, சாமான்யமாக இருந்தால் போகாது, கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் போகாது, தீர்மானமாக சந்தேகமே திருப்பி வரக்கூடாது. எந்த விவேகம் வந்த ஒருபாடு திருப்பி சந்தேகம் வராதோ அதுதான் நிச்சயமான விவேகம். ஒரு பொருளை பற்றி நன்னாக தீர்மானமாக தெரிஞ்சுட்டோம்னா அதை பற்றி திருப்பி சந்தேகம் வரக்கூடாது. அதுபோல் ஆத்மா தான் நித்தியமானது, பாக்கியெல்லாம் நித்தியம் இல்லாதுன்னு தீர்மானமாக எப்போ வருதோ அதுதான் நிஜமான விவேகம். சாமானிய விவேகம்னா அப்போ வருது, கொஞ்சம் நாய் வருது, கொஞ்சம் ஆகிப்படுறது, அப்படி இல்லாமல் இருக்கணுங்கிறது. சதைவ வாசனா தியாக சமோயம் இட்டு சப்தி தான் ரொம்ப முக்கியமானது. இத்தனைக்கும் காரணமானது என்னன்னா வாசனை தான். வாசனைன்னா என்னென்னா புஷ்பத்தில் இருக்கிற வாசனை மாதிரி, கற்பூரத்தில் இருக்கிற வாசனை மாதிரி மனசில் ஒரு வாசனை இருக்கு. கற்பூர பெட்டியில் கற்பூரம் வச்சுருக்கோம், அப்போ கற்பூரத்தை எடுத்துடுறோம், எடுத்தால் அந்த பெட்டியில் வாசனை இருந்துகிட்டே இருக்கும். வஸ்து இருந்து வாசனை, வஸ்து இல்லாத வாசனை இருக்கக்கூடிய சில இதெல்லாம் இருக்குது. புஷ்பத்தை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துனா திருப்பி புஷ்ப வாசனை டப்பாவில் இருக்கும், வஸ்து இல்லாமல் கூட. கற்பூரத்தை வச்சுட்டு எடுத்துகிட்டு திருப்பி எடுத்தால் கூட கற்பூரத்தை எடுத்தாலும் அந்த வாசனை பொட்டியில் இருந்துகிட்டு இருக்கும். வாசனைனாலே பொருள் இல்லாமல் வரக்கூடியதோ அதுதான் வாசனை. ஆனால் முன்னாடி பொருள் இருக்கணும், இருந்திருக்கணும், அப்போ வரும்போது நமக்கு இருக்கும்போது இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வாசனை. அந்தமாரி உலகத்தில் வாழணும், அதில் வாழ்ந்தத்தினுடைய சம்ஸ்காரங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்க இதுதான் வாசனையாக வருது. ஆக வாழ்க்கை இல்லாமல் வாசனை வராது. வாழ்க்கையே போயிடுத்து, வாசனை இருக்குது. கற்பூரம் இருந்தது எடுத்தாச்சு, பொட்டியில் இன்னும் வாசனை இருக்கிற மாதிரி வாழ்க்கையே நமக்கு போய் எல்லாம் முடிஞ்சு போனாலும் கூட, பொருள் எல்லாம் அனித்தியமாக போய் எல்லாம் போனாலும் கூட வாசனை போகலை. அதனால தான் என்ன பண்ணுறான், ஏதாவது கூட அவன் வாசனை பழைய வாசனை செஞ்சிட்ருக்கான்னுப்பான். ஆக பழைய வாசனை செஞ்சுருக்கான்னு அர்த்தம், உடனே அவனுடைய வாசனைன்னு அர்த்தம். இன்னும் அவனுக்கு இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், பொருள் இல்லாமே சிந்தனைகள் நிறைய வந்துட்டுருக்கு, அதே வாசனை, அதே ஞாபகம் வருது. அதனால் நமக்கு முக்கியமானது விவேகம் வைராகியம் எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் வாசனா தியாகம் தான் ரொம்ப முக்கியம். வாசனை ஹிருதயத்தில் இது வரைக்கும் இருக்கோ, நல்லது பண்ணணும், கெடுதல் பண்ணணும், அவன் இப்படி இப்படி இப்படின்னு எந்த விதமான சிந்தனைகள்லாம் மறந்து இருக்கோ, அந்த சிந்தனையுடைய எண்ணங்கள் அடிப்படையில் சாரம் இருக்கே அதுதான் வாசனை. அந்த வாசனை இருக்க வரைக்கும் வேலை நடந்துகிட்டே இருக்கும், வாசனை போயிடுத்துன்னா வராது. அந்த சதைவ வாசனா தியாகா சமோயம் இட்டு சப்தா. சமம்னா என்ன சொன்னால், சமம்னா சாமான்யா சாந்தமாக இருக்குதுன்னு பேர். சாந்தமாக இருந்தது அர்த்தம் ஒரு வேலையும் பண்ணாமல் அர்த்தம், ஒரு வேலையும் எப்போ பண்ணாமல் இருப்பான், ஒன்றும் இல்லைன்னு தீர்மானம் தான் ஒன்றும் இல்லாமல் இருப்பான். இல்லைன்னாக்க வஸ்து இருக்கிற வரைக்கும் எதாவது பண்ணிகிட்டே இருப்பான், பொருளே இல்லைன்னு தெரிஞ்சு வச்சா ஒன்றும் பண்ண மாட்டாங்கிற மாதிரி இந்த வாசனையே மனசில் தோற்றமே எண்ணங்களே சிந்தனைகளே இல்லாமல் இருந்தால் தான் சமமாக இருக்க முடியும். ரொம்ப பெரிய விஷயம், எல்லாருக்கும் வரக்கூடியதே இல்லை. கிட்டத்தட்ட வாசனா தியாகம் தாச்சா ஞானி தான் அவனே. சாதனையும் சாத்தியமாக கிட்டத்தட்ட ஒன்றாகவே இருக்கணும்னு பார்த்தா ஆதிசங்கர் சொல்கிறாரு. சதைவ வாசனா தியாகா சமோயம் இது சப்திதா நிகிரகா பாஹ்யவிருத்தினாம் தமை திவிதீயதே. வெளி இந்திரியங்களெல்லாம் அடக்கி வைக்கிறதுக்கு அதுதான் தமம்ங்கிறார். பாஷ்யத்தோடத்தில் எழுதுகிறார் ஆதிசங்கரர் தமசப்தத்துக்கு. ஆக்ருஷ்டஸ்ய தாடுகிறஸ்தேவா மனசாபி அச்சிந்தனம் அவிக்கிரியும் தமகாங்கிறார். ஒருத்தன் அடித்தான், ஒருத்தன் வெஷான்னா மனசால் கூட விக்கிரியும் அடையாமல் இப்படி அடிச்சுட்டானே இப்படி வெஷிட்டானேன்னு மனசை கூட தானோம் யாருக்கானோ அவன் தான் தமன் அப்படிங்கிற சாமானிய யாராலையும் முடியிருக்கதே இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்கள் வரணும்னு சொல்கிறார். யாரையும் அடித்தா அடிச்சுட்டு போனால் உடம்பு தான் அடித்தா தோணுங்கிறான், யாருக்கும் முடியும், ஒத்தரையும் முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்லா நமக்கு வரணும், அப்போ தான் இந்த வேதாந்தத்துக்கு நமக்கு நுழையத்துக்கு குவாலிஃபிகேஷனே வருது. நமோ வைமிரி சப்தித்தான் நிகரஹோ பாஹ்யவருத்தீனாம் தமை தவிதீயத்தை விஷயேபிய பராவர்த்தி பரம உபதீர்கிசா. இந்திரியங்கள்லாம் விஷயத்தை காணாமல் ஆத்மஸ்வரூபமாக திரும்பி வந்திருந்தால் அதுதான் பரம உபரதி. பல இடத்துல பல திசா அர்த்தம் சொல்லிருக்காரு, இந்த இடத்துல பரம பரம உபரத்திங்கிறார். உபரத்திங்கன்னா சன்னியாசான்னு சில இடத்துல சொல்லியிருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காரு தான் சன்னியாசம். இந்த இடத்துல என்ன விஷயமும் பார்க்காம, கண்ணாலையும் பார்க்காம, மனசாலையும் நினைக்காமல் யார் இருக்காரோ அதுதான் பரம உபரத்தின்னு நீங்கள் சொல்கிறார். சில இடத்துல பரம உபரத்தின்னா சந்யாசம் சொல்லியிருக்காரு. விஷயமே பராவர்த்தி பரம உபத்தி இருக்கு. சகலம் சர்வதுக்கானாம் திதிக்ஷா சாசுதா.
திதிர்ச்சேனா என்ன அர்த்தம் தான், பொறுமையு நினைச்சிட்டு இருக்கும். இந்த இடத்துல நமக்கு திதிர்ச்சேன்னா ஆக்ருஷ்டத்தை தாடி தசைவா, அடித்தாலும் வச்சாலும் கூட அதை பற்றி நினைக்காம பொறுமையாக இருக்கிறதுக்கு அதுதான் தமம், அதுதான் திதிர்ச்சி. சிந்தனையே மனசோட தோணும், அடித்தாலும் விஷயம் தோணாமல் இருக்கணுமே. சகனம் சர்வதுக்கானம், சமஸ்தமான துக்கம், துக்கம் மூணு திசம் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி போதி. இயற்கையெல்லாம் வரக்கூடிய இடி மின்னல் போட்டு வரக்கூடிய துக்கங்கள், உடம்பில் வர வியாதிகள், மனசில் வரக்கூடிய துக்கங்கள், ஆதி வியாதி ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி போதி மூணு திசம். ஒன்று பஞ்சபூதமெல்லாம் வரக்கூடியது, ஒன்று உடம்பால் வரக்கூடிய வியாதி, ஒன்று மனசால் வரக்கூடிய வியாதி. இந்த மூணு வியாதிகளும் எந்த துக்கமும் இல்லாமல் இருக்கணும். சகனம் சர்வதுக்கானாம், மூன்று விதமான துக்கங்களும் இல்லாமல் இருந்தால்தான் திதிர்ஷான்னு சொன்னோம். சகனம் சர்வதுக்கானாம் திதிர்ஷா சா சுபாமர் நிகம ஆச்சாரிய வாக்கியேஷு பக்தி ஸ்ரத்தேதி விஸ்ருதா. ஸ்ரத்தன்னா என்னன்னா சாமானியமாக சொல்கிறது ஸ்ராத்தத்து, ஸ்ரத்தையாக பண்ணுறது ஸ்ராத்தம். ஸ்ராத்தங்கள்லாம் பண்ணுறோம், கர்மாக்களை பண்ணுறோம், ரிச்சுவல் பண்ணுறோன்னா ஸ்ரத்தையால் பண்ணால் தான் அது போய் சேரும். ஏதோ கடனுக்காக பண்ணால் அது போய் சேராது, ஏதோ வாத்தியாரத்தை தர்ஷனம் ஒன்று பண்ணுறது பண்ணால் போகாது. ஸ்ரத்தையாக பண்ணால் தான் ஸ்ராத்தம்னு அது பேர். இங்கே என்ன சொல்கிறாருன்னா நிகம ஆச்சாரிய வாக்கியேஷு, வேதங்கள்லேயும் உபனிஷத்துக்கள்லேயும் ஆச்சாரியத்துலேயும் நம்பிக்கையோடு இருந்து நமக்கு நல்லது கிடைக்கும்னு யார் ஒருத்தர் இருக்கானோ அதுதான் ஸ்ரத்தை. ஆக வேதத்தை நம்பு, ஆச்சாரியர் குருவை நம்பு, அவர் சொல்கிறபடி நடக்கும் நம்பு, வேதத்தை சொல்லபடி நமக்கு நல்லது கிடைக்கும் நம்பு. இது ரெண்டு தான் முக்கியம். ஏன்னா வேதத்தை சொல்கிறதுக்கு இந்த வேதாந்தங்கள்லாம் படித்தா ஞானம் வரும்னு சொல்கிறேன். சொல்லிக்கொடுவர் யார்? குரு. அவர் உபதேசம் பண்ணால் தான், மகா வாக்கு உபதேசம் பண்ணால் ஞானம் வரும். இது ரெண்டு பேரும் இருந்தால், நம்பிக்கையோடு இருந்தால்தான் நம்ம மோட்சத்துக்கு போக முடியும். இது ரெண்டுலேயே சந்தேகம் வந்து கொடுத்தனா மோஷம் கிடையாது, ஒன்றும் கிடைக்காது. அதனால் சொல்லப்பட்ட வேத மந்திரத்தை, ஞான மந்திரத்தை சொல்லிக் கொடுப்பவர்கிட்ட நம்பிக்கையோடு சேர்த்து கேட்டால் தான் வரும். நிகம ஆச்சாரிய வாக்கியம். ஆக வேதங்கள்லேயும் சொல்லிக் கொடுக்குற குருகிட்டையும் எந்த நம்பிக்கையோடு இருக்குமோ அதுதான் ஸ்ரத்தா. ஸ்ரத்தான்னு பேர். சித்த ஏகாகிரம் து சல்லட்சே சமாதானம் இது ஸ்மிருதம் நது சித்தச லாலனம். மனசு ஆடாமல் அசங்காமல் ஒரே இடத்துல எங்கே நிற்கிறதோ அதுதான் சமாதானம். சமாதானம் ஆத்ம வஸ்துவில் மாத்திரமே மனசு நிற்கணும், பாக்கி எந்த வஸ்துலையும் மனசு நிற்காமல் ஆடாமல் அசங்காமல் இருக்கிறது எங்கே இருக்கோ, ஒரே ஏகாகிரமாக எங்கே இருக்கோ, தைலதாரா ஆகுதுங்கிறோம். எண்ணெயை விட்டால் அப்படியே போகிற மாதிரி மனசு ஒரே தாரையாக நிற்கணும். ரெண்டாவது வஸ்து சிந்தனை வராமல் இருக்கிறது தான் சமாதானம்னா. அது ரெண்டு வஸ்து மனசு கொண்டு கொடுத்தினால் அப்போ ஆடுறது, ஒரு வஸ்து இருந்தால் மனசு ஆடாது. ஆக ஒரே வஸ்து நினைக்கிறது எது இருக்கோ அதுதான் சமாதானம். நத்து சித்தச லாலனம் சித்தேகாகிரம் டு சல்லட்சே சமாதானம் எதிர்ப்பு. சல்லட்சியங்கள் என்னாச்சு? சத்ஸ்வரூபமாக உள்ள ஆத்மஸ்வரூபம் இருக்கோ அதிலேயே மனசை நிறுத்தி இருக்கிறதுக்கு அதுதான். அதைத்தான் பக்தியில் சொல்லும்போது கூட பகவானுடைய திருவடியிலேயே மனசை நினச்சிக்கிறது தான் பக்தி. மனசு அங்கங்கே போகாமல் தொச்சரணாம்புஜை தொற்பாதாம்புஜை ஒரு ஸ்லோகம் சொல்லி அந்த இடத்துல என்னுடைய மனசு உன்னுடையே நிற்கிறது தான் பக்தின்னு சொல்லி சிவாந்தகர் சொல்கிறேன். தொத் பாஜாம்புஜம் அர்ச்சையாமி சதத்தம் துவாம் அர்ச்சையாம் மென்மகம் துவாமீஷம் சரணம் புஜாம் இருசா துவாமே வியாசே விபு வீட்சாம் மேதிஷ சாட்சியும் சகுருணாம் திவ்யீஸ்வரம் பிரார்த்திதாம் சம்போ லோகுரோ மதிய மனசா சௌக்கியோ உபதேசம் சொல்கிற இடத்துல எல்லாம் உங்கள்கிட்டயே மனசு நிற்கணும், வேறு எங்கேயும் இன்னொரு இடத்துல போகக்கூடாதுன்னு. பகவானுடைய திருவடியிலேயே மனசு நிற்கிறது தான் பக்தி. சித்தே காக்கிறது சல்லட்சே நல்ல இருக்கணும் சமாதானம் இது ஸ்மிருதம். சம்சார பந்த நிர்முக்தி கதம் சாத் மே தயாநிதி இதியா சுதிருடா பக்தி பக்தவியா சா முமுட்சுதா. முமுட்சான்னா என்ன அர்த்தம் என்ன? அது ஒரு முக்கியமான குணம், மோட்சிச்சு வருது. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? விவேகம் சொல்லி முடித்தார், வைராகியம் சொல்லி முடித்தார், சமோந்தி தத்ஷா சிரத்தா சமாதானம்
சரத இந்த ஆறு குணத்தை முடித்தார். கடைசியாக வரக்கூடிய மும்முட்சா இருக்கு. நாலு விதமாக குணங்கள் நம்மிடையே இருக்கணும். விவேகம், வைராக்கியம், சமம் போன்ற ஆறு குணங்கள் மும்முட்சா. நாலு யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் வேதாந்தம் கேட்கறதுக்கு யோக்கியதை உண்டு, அருகதை உண்டு, தகுதி உண்டுன்னா. அதில் மும்முட்சா, மும்முட்சா என்ன சொன்னா முக்தியை அடையணும், இனி இந்த பிறவியே வரக்கூடாதுங்கிறது. துர்லபம் திரேமேவ ஏற்றது தெய்வ அனுகிரக ஹேத்துக்கம் மனுஷ்யத்துவம் மூச்சுத்வம் மகாபுருஷ சம்சயா. விவேகசுதாமல் ஆதிசங்கர் சொல்கிறார், மனுஷனாக பறக்கிறது அங்கே என்ன சொல்கிறார், மனுஷத்துவம் மனுஷனாக சொல்லலை, மனுஷத்துவம் மூச்சுத்வங்கிறார். மனுஷனாக பிறந்தால் போகாது, மனுஷனாக பிறந்து தன்மையை அடைஞ்சி மனுஷன் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சால் தான் மனுஷத்துவம். எல்லாரும் மனுஷனாக பிறந்ததுக்கு பிரயோஜனம் இல்லை, மனுஷத்துவமாக இருக்கணும். மனுஷனுக்கு ஏற்பட்ட கடமைகள் கர்மாக்கள் ஒழுங்காசி இருந்தால் மனுஷத்துவம், பாக்கி இல்லை மனுஷ ரூபேன மிருகாசியாக இருந்தால் ஆகிடுவோம். அதனால் மனுஷத்துவம் மனுஷத்தன்மையோடு கூடியிருந்தது, முமுட்சுத்துவம் மோட்சத்தை அடையணுங்கிற விருப்பம் உள்ளது, மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷம் ஸ்ரீயா. அதுக்காக நல்ல குரு அடையிறது. இது மூணு எப்படி வரும்னாக்க, துர்லபம் திரேமய வேத்து தேவ அனுகிரகம் ஏற்றுக்கும். தேவன்னா மகாதேவன் பரமேஸ்வரன், அவருடைய அனுகிரகம் இருந்தால்தான் மனுஷத்துவ தன்மையோடு நம்மளால் இருக்க முடியும், மூஷு தன்மையோடு அடைய முடியும், மகாபுருஷால் நம்ம கிடைப்பான். மனுஷத்துவம் மூஷுத்துவம் மகாபுருஷம். அதனால் இது கிடைக்கூடிய மூஷுத்துவம் கிடைக்கிறது தான் சாமானியம் வரக்கூடியதில்லை. ஒரு போரும் வாழ்க்கையில் வாழ்ந்ததுன்னு ஒரு வைராக்கியம் வருதுன்னு இருக்கேன், அது ஒரு தீவிரமாக ஆனால் தான் மூஷில் நமக்கு ஆசை வரும். ஆகினால மூச்சுத்துவம்னா மோக்தும் மிச்சு மூச்சு. இனிமே இந்த வாழ்க்கை போகும், சம்சாரம் போகும், பிறந்தது போகும், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாயும். இதே பஜகோவிதத்தில் ரொம்ப சுலபமாக இந்த வேதாந்தத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். கஸ்துவம் கோகம் குதாயாத்தா காமே ஜனனி கோமே தாத்தா இது பரிபாவே சர்வம் அசாரம் விஸ்வம் தெத்வா சொப்னம். இத்தனை சொல்கிற வேதாந்தத்தையும் சுலபமாக, நீ எங்கேருந்து வந்தால் எங்கேருந்து போகிறா எங்கே இருக்க போகிறேன் உங்கள் அப்பா யார் உங்கள் அம்மா யார் இதெல்லாம் விசாரம் பண்ணு, விஸ்வம் தேக்வா சொப்பன விசாரம், சொப்பனத்தில் இருக்க மாதிரி தான் உலகம் இருக்குன்னு ஒரு வரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பகவத் பாதால் நாலு குணங்களை வச்சுட்டால்தான் வேதாந்தத்துக்கு வரும் சொல்லி, விவேகம் வைராக்கியம் சமம் போன்ற ஆறு குணங்கள் மூச்சுத்துவம். அதில் மூச்சுத்துவம் சொல்லும்போது இனி பெருவில்லாத ஒரு நிலையை நமக்கு வர வேண்டும் என்ற தீவிரமாக திருடமான நிச்சயங்கள் இருக்கோ அதுதான் மூச்சுத்துவங்கிற. இந்த மாதிரி நமக்கு நல்ல குண சம்பத்தியோடு இருந்துக்கிட்டு நிறையாக அது இருக்கணும். உலகம் அனித்தியமாக இருக்கலாம், இந்த எண்ணங்கள் நமக்கு அனித்தியமாக இருக்கக்கூடாது. இந்த எண்ணங்கள் நித்தியமாக இருக்கணும், உலகம் அனித்தியமாக இருக்கலாம். அந்த மாதிரி நித்திய எண்ணங்கள் வரும்பொழுது தான் மனசுக்கு நித்தியமான ஆத்மஸ்வரூபத்தில் ஈடுபாடு வரும்னு பகவத் பாதன் அபரோட்சானுபூதிங்கிற இடத்துல சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு பேர். சாதனங்களில் நாலு சாதனம் முக்கியமானது. அந்த சாதனத்தை சொல்லி இந்த சாதனங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால் அப்பொழுது வந்து மனுஷனுக்கு கிட்டத்தட்ட ஞானம் வந்த அளவுக்கு கிட்ட நெருக்கிடும். பாக்கி இருக்கும் அது என்ன, ஆச்சாரிய அனுகிரகம் ஞான உபதேசத்தை சொன்னார்னா படிச்சுன்னு அது ஞான உபதேசம் ஏறி அது மூலம் ஜீவன் முக்தி நிலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக இந்த பீடிகை முதல்ல வச்சுக்கிட்டேன். பூர்வ பீடிகை முதல்ல சரியாக சொன்னால் தான் ஃபவுண்டேஷன் பார்க்கலாம். அடிப்படை ஞானம் தெரிஞ்சால்தான் மேலே போக முடியும். ஒரே ஆத்மா சச்சிதானந்தம் நிற்குணம் நிராகாரம் சொல்லிவிட்டா என்ன பண்ணுறோம், அதுக்கு அடையிறதுக்கு வழிமுறைகளை இன்னந்த மாதிரிலாம் இருந்தால் வந்தால்தான் வரும்னா தான் இந்த குணங்களை நம்ம சம்பாதிச்சுக்க முடியும். அதனால் இந்த குணங்களை சம்பாதிச்சுக்க முதல்ல ஆத்மகுணங்கள் வேணும். அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் சௌச்சம் இந்திரியம் நிற்கிற அது போல் ஆத்மகுணங்கள் அஷ்டவும் ஆத்மகுணாக. இந்த மாதிரி நல்ல குணங்கள் வளர வளர தான் ஆத்மாவுடைய சுரூபத்தை அறிஞ்சு கொள்றதையும் கிட்டக்க போக முடியும். இங்கேயே கிட்ட இல்லைங்கிறத அறிஞ்சு கொள்றதுக்கு இத்தனை குணங்கள் பண்ணணும், இத்தனை காரியம் பண்ணணும். எங்கேயோ தூரம் எங்கேயோ வெளிலோகத்தில் கொஞ்சம் கிலோமீட்டர் கரண்ட் இல்லை, பரலோகத்தில் இல்லை, வெளியில் இல்லை. இந்த ரட்சிசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவ் ஹிருதயத்துக்குள்ளே இத்தனை போட்டு முடங்கி கிடைக்கிறதுனால பித்தியதே ஹிருதய கிரந்திகி சித்தியந்தே சர்வசம்சயா க்ஷீயந்தே ஜாஸ்தி கருமானி தஸ்மின் திருஷ்டே பராவ. ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க வந்த நிலைமை வந்தால்தான் இந்த கர்மெல்லாம் விடுதலை ஆகி போய் எல்லாகும்னு வித்தியந்தே சர்வச சந்தேகம் இருக்கக்கூடாது. கர்மம் இருக்கக்கூடாது, கர்மக்ஷயம் இருக்கணும், வருமா வராத சந்தேகம் இருக்கக்கூடாது.
இதெல்லாம் இல்லாமல் ஒரு நிலை இருந்தால்தான் மனசுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையிறதுக்கு சாதன சதுர்த்தி சம்பத்தின்னு சொல்லி சாதனங்களை பகவத்பாதான் அவர்கள் அபரோஷானுபூதியில் வழங்கினார். இன்னையோட இன்னைக்கு இது முடிகிறது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு முதுகுரம் போயிட்டு அப்புறம் வரோம். 18ஆம் தேதி அபிராமபுரம் வந்துடுவோம். 18ஆம் தேதி காலத்தாலேயும் திருப்பி விட்டோம். நடுப்புற கொஞ்சம் நாளைக்கு இல்லை. 18ஆம் தேதியில் ஏன்னா நாளைக்கு ஆர்த்ராதசம் அப்புறம் சங்கராந்தி இதெல்லாம் வந்துட்டுருக்கு. வீட்லேயும் எல்லோரும் வேலை இருக்குது. எங்களுக்கு மடத்துலேயும் நிறைய பூஜைகள்லாம் இருக்குது. அதனால் அபிராமபுரம் 18ஆம் தேதி வந்துடும். கிட்டக்கு வந்துடுவோம். 18ஆம் தேதியிலையும் திருப்பி விட்டோம். நாளையிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் கிடையாது. 18ஆம் தேதி உண்டு. நாராயண் நாராயண் நாராயண்.